தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May God's holy name be glorified. இன்றைக்கு இரவு நம்முடைய தியானத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? For our meditation this evening, shall we read from the Holy Bible? எதற்காக தேவன் நம்மை உலகத்தில் பிறக்க வைத்தார் என்ற விஷயத்தை நாம் தியானிப்போமா? Today we are going to meditate on the reason as to why God has brought us into this world. எதற்காக நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம்? Why have we been born in this world? சிலர் சொல்லுவாங்க நல்ல சாப்பிடுறதுக்காக. Some will say we are born to eat. இன்னும் சிலர் சொல்லுவாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. Some others will say we are born to earn money. இன்னும் சிலர் சொல்லுவாங்க பெரிய மனுஷனாக புகழ் பெற்று ஜீவிக்கிறதுக்காக. Some others will say we are born to achieve, to gain popularity and அவரவருடைய அறிவின்படி அவரவர் பல பல காரியங்கள் சொல்லுவார்கள். Different people according to their variety in knowledge will offer different opinions. அந்த அறிவின்படி இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் பல நிலவரத்தில் ஜீவிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். People adapt to different lifestyles because of their view of life. அவருடைய ஜீவியத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லை. But there is no real meaning in their lives. ஆனால் பரிசுத்த வேதாகமம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நமது தேவன் இந்த விஷயத்தை குறித்து என்ன சொல்லுகின்றார்? But what does the Holy Bible or God who made the heaven and the earth have to say about this? எதற்காக நான் உன்னை உலகத்தில் பிறக்க வைத்தேன்? Why did I make you to be born in this world? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இந்த சத்தியத்தை நன்றாக நாம் விளங்கிக் கொண்டால், if we understand this truth properly, உண்மையாக தேவனுடைய மனதுக்கேற்றபடி நூற்றுக்கும் நூறும் பரிசுத்த ஜீவியத்திலும் ஜெய ஜீவியத்திலும் ஜீவிக்க முடியும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. The Bible says if you understand this properly, you can live a 100% pure life, victorious life according to God's expectations. அரகுற பரிசுத்தம் அல்ல. Not just some kind of a half-baked holy life. நூற்றுக்கும் நூறும் பரிசுத்த ஜீவியம். You can live a 100% holy life. ஜெய ஜீவியம். Victorious life. இதே உலகத்தில் இதே மாம்சத்தில் ஜீவிக்க முடியும். You can live it in this flesh, in this world. அதே விசுவாசிக்கிறவங்க கரங்களை எடுத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அதே குறித்து நாம் தியானிப்போம். We are going to meditate on this. முதலாவது எபேசியர் 3 அதிகாரம் 12-14 வசனமும் எபேசியர் 3 அதிகாரம் 5-6 வசனங்களையும் நாம் வாசிப்போம். Ephesians chapter 3 and verse 14 and also Ephesians chapter 1 verses 5 and 6. பூர்வ பிதாக்கள் நமக்கு சொல்லி தந்ததான சில சத்தியங்களை இன்றைக்கு ராத்திரி வேளையில் விமால வேளையில் நாம் மறுபடியும் தியானிப்போமா? This evening we are going to meditate once again on certain facts placed before us by our forefathers. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய அடுத்து நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால்படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எபேசியர் 3 அதிகாரம் 5 வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். For this cause I bow my knees unto the Father of our Lord Jesus Christ, of whom the whole family in heaven and earth is named, that he would grant you, according to the riches of his glory, to be strengthened with might by his Spirit in the inner man, having predestinated us unto the adoption of children by Jesus Christ to himself, according to the good pleasure of his will, to the praise of the glory of his grace, wherein he hath made us acceptable in the beloved. எபேசியர் 3 அதிகாரத்தில் மனிதனை குறித்துள்ள தேவனுடைய நித்திய நோக்கத்தை நாம் பார்க்கின்றோம். In Ephesians chapter 1 we read of the eternal purpose of God concerning man. எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னமே, before he created everything, பரலோகத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற தேவன் இருந்தார். God the Father, God the Son and God the Holy Spirit existed before creation. அவர்கள் ஒரு ஆலோசனை பண்ணினார்கள். And they held a council. மூவரும் உட்கார்ந்து ஒரு ஆலோசனை. All three of them sat together and they consulted. ஆலோசனையில் ஒரு தீர்மானத்தை கண்டுபிடித்தார்கள். And the mutual consultation ended in a conclusion. அது நாம் எபேசியர் 3 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். This we read in Ephesians chapter 1 and verse 12. என்ன அவருடைய ஆலோசனையின் தீர்மானம்? What was their consensus? எப்போது அவர்கள் ஆலோசித்தார்கள்? What did they consult? உலக தோற்றத்துக்கு முன்னமே, before the foundation of the world, எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னமே, before creation began, மனிதனுடைய நோக்கம் மனிதனை குறித்துள்ள ஆலோசனை
உலகத் தோற்றத்துக்கு முன்னமேயுள்ள தேவனுடைய மனதிலே நிர்ணயம். So the counsel about man was predetermined before creation itself. நாம் எப்போதுள்ளவ? When did we come to be? இப்போது எனக்கு வயது 61. Now I am 61. தேஜுவுக்கும் அவனுக்கு ஒரு வயசு உண்டு. And Teju has his age. Praise the Lord. Now it's 60 years since I came into this world. But when did I start? Am I really only 61 years old? When God was, there I was. அப்போது நான் உண்டு. As long as God was, I was. அப்போது பரலோகம் இல்லையே. Then there was no heaven, isn't it? பூமியும் இல்லை, வானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. No heaven, no earth, nothing, no firmament. எங்கே இருக்கிறீர்கள்? Then where was I? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தேவனுடைய மனதில் உண்டு. I was in the mind of God. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒரு கட்டிடம் வருகிறதுக்கு முன்னமே, before a building comes into existence, அந்த கட்டிடம் அந்த ஆர்க்கிடெக்டருடைய மனதில் காணப்படுகிறது போல, just as the building pre-exists in the mind of the architect, நாம் தேவனுடைய மனதில் காணப்பட்டோம். We were in the mind of God. நம்மே குறித்துள்ள தேவனுடைய நோக்கம் அநாதி நோக்கம். So the purpose of God concerning us was from everlasting. அந்த நோக்கத்தின்படி தேவன் உன்னை அந்தந்த சமயத்தில் பூமியில் பிறக்க செய்தார். According to that eternal purpose, at the appropriate time, God brings you into this world. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த அநாதி நோக்கம் என்ன? What is that eternal purpose? அதுதான் எபேசியர் 3:14 நாம் வாசித்தபோது. What we read in Ephesians 3:14. பரலோகத்தில் ஒரு குடும்பம். In heaven, there's a family. பரலோகத்திலே குடும்பம் போல பூமியிலும் ஒரு குடும்பம் காணப்பட வேண்டும். Just like this, உருவாக்க வேண்டும். Just like there's a family in heaven, there should be a family formed on earth as well. பரலோகத்தில் ஒரு குடும்பம், a heavenly family. அதே குடும்பத்தை போல பூமியிலும் ஒரு குடும்பம் உருவாக்கப்பட வேண்டும். A similar family should be formed on earth as well. அப்ப குடும்பம் என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? What do you think when you hear the term family? குடும்பம் என்று சொல்லும்போது நீங்க நினைக்கலாம் ஒரு புருஷன், ஒரு மனைவி, கொஞ்சம் பிள்ளைங்க. What normally people think when you talk of a family is a husband, a wife, and some children. பரலோகத்திலே புருஷன் யார், மனைவி யார், பிள்ளைகள் யார்? If that be so, then who is the husband, who is the wife, who are the children in heaven? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. சூரிய சௌரி யூதத்துக்கும் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. So even for the solar system is called a family. அது ஒரு குடும்பம் தான். That's a family. அப்ப ஆ குடும்பத்தில் புருஷன் யார், மனைவி யார், பிள்ளைகள் யார்? So in the solar system, who's the husband, who's the wife, who's the child? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. சில செடிகள் சில குடும்பத்தில் பெற்றது. Some plants belong to a certain family or species. சில மீன்கள் சில குடும்பத்தில் பெற்றது. Some fish belong to some species or families. அப்ப குடும்பம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? So the word family means what? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. பரலோகத்தில் ஒரு குடும்பம். In heaven there's a family. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். The Father, the Son, the Holy Ghost. குடும்பம் என்று சொன்னால் வார்த்தையின் அர்த்தம் என்ன? What does the word family means? பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியம். It refers to an inseparable unity. பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியம் தான் குடும்பம் என்ற வார்த்தையின் அர்த்தம். The word family refers to an inseparable fellowship. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே பிரிக்க முடியாது. The Father, the Son and the Holy Ghost are inseparable. அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:21 நாம் வாசிக்கும் போது, That's why when we read the Gospel of St. John chapter 17:21, அந்த குடும்பத்தை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்தில் இவ்விதமாக வெளிப்படுத்தினார். Jesus spoke about this family in his prayer like this. பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாகும்படி இவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கின்றேன். Father, I pray for them that they might be one in us, even as we are one. நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல, as you and I are one, ஒரு குடும்பமாய் இருக்கிறது போல, as we are one family, இவர்களும் நம்மில் ஒன்றாகும்படி, I pray that they might be one in us. இவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். I pray for them. இரண்டாவது, இவர்களுக்கு நான் மகிமையை வெளிப்படுத்தினேன். I have revealed them my glory. மூன்றாவது, இவர்களை உமது நாமத்தில் காத்துக்கொள்வீராக. Thirdly, I pray that thou mightest keep them in my name. பொல்லாங்கானவன் இவர்களை தொடாதபடி, பொல்லாங்கானவன் இவர்களை அழிக்காதபடி, பிதாவே உமது நாமத்தில் இவர்களை காத்துக்கொள்வீராக. Preserve them in thy name, Lord, that the evil one touch them not. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த குடும்பத்தை
போலே நாம் மாற்றப்பட வேண்டும். We should be changed like that family. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அதனால்தான் பரலோகத்திலே ஒரு சத்தத்தை பாருங்கள். That's why listen to that voice in heaven. மல்கியா இரண்டாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதல் பகுதி. When we read Psalm 102 verse 15. அவர் மல்கியா Malachi chapter 2 verse 15 and the mudal pagudi mattum the first part alone avar oruvane allava padaitha did he not beget only one avaril jeevan parivurnamaga kaanapattathu yet he had the residue of the spirit yen avan oruvane padaitha why did he make only one parisuthamulla bhaktiyulla sandathi perumpadi thane that he might seek a godly seed devanudaiya nokkathe paarungal look at the purpose of god enneyum ungaleyum bhoomiyil parakka vaitha தேவனுடைய நோக்கத்தை பாருங்கள் look at the purpose of god in bringing us into this world பணம் சம்பாதித்து பெரிய பணக்காரனாக மாறுகிறதுக்கும் earning money and becoming rich பெரிய ஒரு மனுஷனாக மாறுகிறதுக்கும் அல்ல not to become rich or become popular முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் தேடுங்கள் seek ye first the kingdom of god and his righteousness முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் தேடுபடியாக that you might first seek his kingdom and his righteousness தேவன் நம்மை உலகத்தில் பிறக்க வைத்தார் god brought us into this world மல்கியா 2:15 என்ன வாசிக்கிறோம் வாசிங்க முதல் பகுதி மட்டும் அவர் ஒருவனே அல்லவா படைத்தார் அவர் ஒருவனே அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக காணப்பட்டது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் பின்ன ஏன் ஒருவனை படைத்தான் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே தேவ பக்தியுள்ள சந்ததி பெறும்படி தானே தேவனுக்கு மகிமை glory be to god தேவ பக்தியுள்ள சந்ததி பெற வேண்டும் a godly seed should be born தேவ பக்தி என்று சொன்னால் அர்த்தம் என்ன what does godliness mean தேவ பக்தி godliness சிலர் பக்தி என்று சொன்னால் ஊமையா இருப்பாங்க something godliness is to be silent யாரோடு பேச மாட்டாங்க don't speak to anyone கோயிலுக்கு வந்தாலும் பேச மாட்டாங்க even come to church don't speak to ஆண்டவரோடு ரொம்ப மௌனமா தான் பேசுவாங்க silently speak to god alone ஊமையா இருப்பாங்க being dumb தமிழ்ல சொல்லுவாங்க ஊமை ஊரே கெடுக்கும் in tamil தேவனுக்கு மகிமை ஊமை ஊரே கெடுக்கும் a dumb person will ruin the whole city எனக்கு இப்ப 9 ஊமையே தெரியும் 9 ஊமையே ஊரே கெடுத்தாச்சு i know 9 dumb people who ruined the city தேவனுக்கு மகிமை praise the lord ஊமை அல்ல பக்தியுள்ள ஜீவியம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன godliness is not being dumb what is godliness யாக்கோபு 2 அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது when you read james 2:27 யாக்கோபு 2:27 திக்கத்த பிள்ளைகளும் விதவைகளையும் 1:27 sorry 1:27 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது ஆங்கிலத்தில் ரெண்டாவது Pure religion and undefiled before God and the Father is this, to visit the fatherless and the widows in their affliction and to keep himself unspotted from the world. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உலகத்தில் உள்ள கரப்படாத படிக்க உன்னே நீயே காத்துக்கொள்ளும்படியாக தேவன் உன்னை உலகத்தில் பிறக்க வைத்தார் அதுதான் பக்தியுள்ள ஜீவியம். So godly life means you are born into this world so that you might keep yourself from every kind of defilement in this world. உலகத்தால் உள்ள கரப்படாத படிக்க தன்னை காத்துக்கொள்வதுமே தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத பக்தியாக காணப்படுகிறது. So pure religion and undefiled is to keep oneself unspotted from this world. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய முடியுமா? Is such a life possible? தேவன் பொய் சொல்லுகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. God's not a man that he should lie. சொன்னதுக்கு அப்புறம் வாக்கு மாற அவன் மனு புத்திரனும் அல்ல. Neither now you see the son of man that he should change his words. நான் பொய்யுரையாத தேவன் என்று சொன்னார். I am a God who cannot lie. நான் சொன்னேன் சொன்னபடி செய்வேன் when I say something I will do it நீ ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக that you might live a holy life என்னுடைய குடும்பத்தை போல ஒரு குடும்பமாக நீ மாறும்படியாக that you might become part of my family நான் உன்னை உலகத்தில் பிறக்க வைத்தேன் I have brought you into this world தேவனுக்கு மகிமை glory be to god நமது இயேசு என்ன சொன்னார் what did jesus say முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி in 1 Peter 1:15 நான் பரிசுத்தர் ஆனபடியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் be holy even as I am holy நான் பரிசுத்தர் I am holy. அன்படினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். So you also should be holy. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நோக்கத்துக்காக தேவன் மனிதனை உலகத்தில் பிறக்க வைத்தார். With such a great purpose God brings man into this world. தமது சாயலாகவும் ரூபத்தின்படியும் தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். God made Adam
Adam in his likeness and image. ஆனால் அவன் அந்த நோக்கத்தை விட்டு விலகி மாறி விட்டான் பாவம் செய்தான். But Adam went away from the purpose of God and sinned. மாதாம் தன் நோக்கத்தை விட்டு மாறி விட்டாலும் கூட although Adam went away from the purpose of God. தேவன் அவருடைய நோக்கத்தை விட்டு திட்டத்தை விட்டு மாறவில்லை. God did not swerve from his purpose concerning man. தேவன் அதே திட்டத்தில் காணப்படுகிறார். His purpose was fixed. நீ மாறினாலும் நான் மாற மாட்டேன். You may change, I will not. நீ விலகினாலும் நான் விலக மாட்டேன். You may go astray, I will not. எல்லாரும் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். All may forsake you, I will not. ஆதாம் என் நோக்கத்தை விட்டு விலகி விட்டான். Adam went away from the purpose of God. எல்லா பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் அவன் அடிமையாக மாறி விட்டான். He became prey to sins and curses and became a prey to them. என்று சொல்லி தேவன் தன் நோக்கத்தை மாற்றவில்லை. God did not say this and swerve from his purpose. தேவன் தன் நோக்கத்தை மாறாமல் இருப்பதே தேவனுடைய பெரிய அன்பு. God's love is that he will not swerve from his purpose. அதுதான் தேவன் அன்பு. That's the love of God. தேவனுடைய நோக்கத்தை விட்டு அவர் மாறாமல் அந்த நோக்கத்தை மறுபடியும் நிறைவேற்றும்படியாக காலாகாலங்களாக அவன் பல காரியங்களை செய்து வருகிறான். Not changing his purpose, he's been doing many things loving man from age to age. இவ்விதமாக ஆதாம் பாவம் செய்த முழு உலகமும் பாபத்துக்கு அடிமையாக காணப்பட்டது நமக்கு தெரியும். As a fallout of Adam's sin, we see that the whole world is lying in sin today. ஆனால் தேவன் என்ன செய்தார்? Well, what did God do? மறுபடியும் கடைசி ஆதாமை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். He brought the far last Adam into this world. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். Jesus came into this world. பாவிகளை ரட்சிக்க வந்தார். To save sinners. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவர் எவ்விதமாக உலகத்தில் வந்தார்? But how did he come into this world? வெறும் பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு மட்டுமல்ல. Not just to save sinners. நமக்கு யாவருக்கும் தெரிந்தது போல. As we all know. கரதேரை முதலானது ஒன்றுமில்லாமல் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபைக்காக தம்மே தாமே அவரை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். He gave himself that he might obtain a glow presented to himself a glorious church not having spot or any such thing. உருவாக உலகத்தில் வெளிப்பட்டார். But for such a formation he came into this world. இயேசு கிறிஸ்து ஒரு குருவாக உலகத்தில் வெளிப்பட்டார். Jesus came into this world as a guru or a master. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. பூமியில் ஒரு குடும்பத்தை உருவாக்கும்படியாக that he might form a family in this world. மனுஷாவதாரம் எடுத்த இயேசு ஒரு குருவாக உலகத்தில் வெளிப்பட்டார். Jesus who came down as man came as a master. அதனால்தான் யோவான் 11 அதிகாரம் 28 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது that's why when you read John 11:28 இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார். போதகர் இல்லைங்க, இனி ஒரு மொழியில குரு வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். Here we read the master or the guru is come, he's calling you. மரி இயேசு குருவாக வந்தார். So Jesus came down as master. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது when you read from Matthew's gospel, இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற குரு ஒருவனும் இல்லை. And there's a verse which says there's no other guru besides Jesus. இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற இந்த உலகத்தில் குரு என்பவர் யாருமே இல்லை. Apart from Jesus there is no guru or master in this world. ஒரு குடும்பத்தை உருவாக்கும்படியாக to form a family திட்டத்தை மாற்றாத தேவன் the God who will not change his plan திட்டத்தின்படி கிரியை செய்யும்படியாக that he might work according to his plan ஒரே பேரான குமாரனே sent his only begotten son குருவாக உலகத்தில் அனுப்பினார் as a master into this world. குரு என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What does that word guru or master mean? குரு என்று சொன்னால் அது சான்ஸ்கிரிட் பதம். Guru is a Sanskrit word. அது ரெண்டு வார்த்தை. It's two words in one. ஒன்று கு, இரண்டாவது ரு. It's two syllable. One is gu, the other is ru. கு என்று சொன்னால் பாவம். The first syllable means sin. அழிவு. Or destruction. சாபம். Curse. இவ்விதமான வார்த்தைகள் தான் கு என்ற அர்த்தம். கு depicts these things. ரு என்று சொன்னால் அழிக்கிறவர். ரு means one who destroys. மாற்றுகிறவர். Who changes. சுத்தம் செய்கிறவர். Who cleanses. அப்ப பாருங்க, குரு வந்திருக்கிறார். Guru has come. உன்னை அழைக்கிறார். He's calling you. என்ற குடும்பத்தில் சேரும்படியாக. To join my family. நீ ஒரு பரிசுத்தவானாக மாறும்படியாக. That you might become a saint. பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக. That you might be delivered from sin. நமது இயேசு இரட்சகர். Our savior Jesus. குருவாக வந்திருக்கிறார். Came down as guru. கு என்று சொன்னால் பாவம், சாபம், வியாதி போன்றதான காரியங்களை வெளிப்படுத்து. Who refers to sin, sickness and the curse. ரு என்று சொன்னால் அழிக்கிறவர். ரு means one who destroys. குரு என்று சொன்னால் பாவத்தை அழிக்கிறவர். குரு then means one who destroys sin. பாவத்தை அழிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், விடுதலை தருகிறவராகிய இயேசு உலகத்தில்
குருவாக வெளிப்பட்டார். The destroyer of sin, the deliverer from sin, the forgiver of sins came down as guru into this world, Jesus. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒரு குருவுக்கும் ஒரு மனிதனுக்கும் சில வித்தியாசங்கள் தேவை. There must be some differences between a guru and a man. முக்கியமாக 14 வித்தியாசங்களை நாம் பார்க்கின்றோம். There are 14 important differences. அதில் ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லுகிறேன். I will just tell you one of them. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒரு குரு என்று சொன்னால், when you speak of a guru, எத்தனையோ குருக்களை நாம் உலகத்தில் பார்க்கின்றோம். In the world we see many gurus. அவர் குரு என்று சொன்னால் அவருக்கு சில தகுதிகள் தேவை. A guru needs certain qualifications. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தகுதியற்றவன் அதுக்கேற்ற மனிதன் அல்ல. A man who is not qualified for this cannot be called a guru. A guru endru sollumbodhu adukku oru thagudhi thevai. A guru needs certain qualifications. Mudhalavadhu avan aakkalaga kaanapada vendum. One, first of all, he should be a creator. Aakkal. A creator. Rendavadhu avar aaraga kaakkalaga kaanapada vendum. Second, he should be a protector. Moondavadhu arulalaga kaanapada vendum. Secondly, he should be one who provides, he gives. Naalavadhu avar அழிக்கிறவராக காணப்பட வேண்டும். Thirdly, fourthly, he should be one who destroys. நாலாவது அவர் நியாயம் தீர்த்தல். Then he should be one who judges. ஒரு குரு என்று சொன்னால் a guru இந்த அஞ்சு காரியங்கள் காணப்பட வேண்டும். Should have at least these basic qualifications. ஆக்கல். He creates. இரண்டாவது காக்கல். Two, he protects. மூன்றாவது அழித்தல். He destroys. நாலாவது நியாயம் தீர்த்தல். He judges. அஞ்சாவது அருளல். And he provides. இனி இயேசு கிறிஸ்துவை பாருங்க. Look at Jesus. அவர் ஆக்கலாக காணப்படுகிறார். He creates. அவர் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். Through him God created all things. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when you read the third verse of the 100th psalm, நாம் அல்ல அவரே நம்மை சிருஷ்டித்தார். It's not I, he created us. தேவனுக்கு மகிமை. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் அவர். He created the heavens and the earth. 121ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Psalm 121? My help cometh from the Lord which made heaven and the earth. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இயேசுவினால் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். God made everything through Jesus. எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக. All was made by Jesus. அவர் இல்லாமல் ஒன்றுமே உலகத்தில் உருவாக்கப்படவில்லை. Nothing was made without him. ஆனால் பாவம் அவரால் உருவாக்கப்படவில்லை. He did not make sin. அதனாலதான் உலகம் என்னால் உருவாக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். That's so he said I didn't make the world. நீச்ச ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்ச. The lust of the eyes, the lust of the flesh, the pride of life. உலகத்தில் உள்ள காரியங்கள் தேவனால் உருவாக்கப்படவில்லை. These things are not made by God. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. மற்ற எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டது. Everything else is made by God. அதனாலதான் அவர் ஆக்கலாக காணப்படுகிறார். That's why he is creator. சிருஷ்டிகர்த்தர். The creator God. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. உண்டாக்குறதுக்கும் சிருஷ்டிப்புக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. There's a difference between making and creating. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இப்ப வீட்டுக்கு போய் ஒரு பிளேட் எடுத்து வச்சு, you take a plate, go home and take a plate. ரெண்டு இட்லி நாலு தோசை வருவதாக சொன்ன தோசை வந்த நீ கடவுள்தான். If you say may 4 idlis and 3 dosas come into the plate, your God, your creator. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு 1000 100,000 ரூபாய் வருவதாக சொன்ன ரூபாய் வந்துவிட்ட நீ கடவுள்தான். If you say let 1,00,000 rupees come into existence, your God. உன்னால சிருஷ்டிக்க முடியுமா? Can you create? சிருஷ்டிப்பேன் சொன்னால் அர்த்தம் என்ன? What does creation mean? உண்டாக்குறதுக்கும் சிருஷ்டிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. There's a difference between creating and making. உலகத்திலே மகான்கள் எல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் உண்டாக்குகிறார்கள். Scientists in this world invent, they make. இப்ப நமக்கு நம்ம தெரிந்து போல இது கம்ப்யூட்டர்ல காரியங்கள் எல்லாம் அதிசயமான காரியங்கள். So many things that are amazing through the computer. யோசிக்கவே முடிகிறது. Things beyond imagination. பெரிய காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். Great achievements. சந்திரனில் போகிறார்கள். They go to the moon. எத்தனையோ பெரிய காரியங்கள். So many things. ஆனா அதெல்லாம் உண்டாக்கினது. But these are all made. அதொன்னும் சிருஷ்டிப்பல்ல. That's not creation. தேவன் ஒருவர் மட்டும் தான் சிருஷ்டிக்கிறவர். God alone creates. மனுஷர் எல்லாம் உண்டாக்குறவர். People make. உண்டாக்க என்று சொன்னால், to make means ரெண்டு பொருட்களை சேர்த்து, to take some raw material. மூன்றாவது ஒரு பொருளை உருவாக்குகிறது தான் உண்டாக்குறது. And make another material, that's called making. இதை கப்பை உண்டாக்கினது. This cup was made. இதுக்கு என்ன உண்டு? சில raw material உண்டு, களிமண் உண்டு. There is clay and other raw material behind this. மைக் ஸ்டாண்டும் உண்டாக்கினது. This mic stand was made. ஆனால் இதில் எழுதியிருக்கும் made in.
That's what China, Japan, USA, India, nalla eduthi irukku made it. Made in China or Japan and other countries. Adu undakkinathu. It was made. Adu manushanala mudiyum. That man can do. Anal srishtikka mudiyadhu. He cannot create. Appa srishtippan sonnal artham enna? So what does creation mean? Devan mattum than srishtikkiravar. Only God can create. Appa srishtippan sonnal. What is creation? எந்த விதமான பொருட்கள் raw material இல்லாமல் making without any raw material. உண்டாக கடவுதன் சொன்னா அப்படியே உண்டாக வேண்டும். Let there be and it is brought into existence. ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது when you read in Genesis. வெளிச்சம் உண்டாக கடவுதே என்று சொன்னார். Let there be light he said. வெளிச்சம் உண்டாயிற்று. There was light. அது சிருஷ்டிப்பு. That's creation. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதிலே ஒவ்வொரு பகுதியையும் நாம் வாசிக்கிறோமே. So you read every part there in Genesis 1. வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். By the word he created everything. வட்டாந்தர உண்டாக கடவுள் சொன்னால் அப்படியே ஆயிற்று. Let there be the dry land, it came to pass. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. பிதாவாம் தேவன் குமாரனின் மூலமாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். God the Father created everything through his son Jesus. அதனால் தான் இயேசு கிறிஸ்து ஆக்கல் சிருஷ்டிகர்த்தர். That's why Jesus is called the creator. அதுதான் உண்மையான குரு. That's the true guru. அந்த சிருஷ்டிகர்த்தராக அவர் உலகத்தில் வெளிப்பட்டார். He came down as that creator God into this world. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அதனால் எந்த மனுஷனும் ஒரு குருவாக இல்லங்கில் ஒரு தேவனாக மாற முடியாது. That's why no human being can become a guru. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதனால் 46 எசேயா 46 ல எல்லாம் வாசிக்கும் போது when you read from Isaiah 46 எனக்கு சமானனாய் வேற தேவன் இல்லை. There is no one like unto me. 46 9வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 46:9 எனக்கு சமானனாக வேற தேவன் இல்லை. There is no God like unto me. 43 எசேயா 43 10வது வசனத்தில் Isaiah 43:10 எனக்கு முன்பும் எனக்கு பின்பும் வேற தேவன் இல்லை. There was none beside before me, nor will there be any after me. எசேயா 43:10 வாசி. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. எனக்கு முன்பு ஏற்பட்ட தேவன் இல்லை. எனக்கு பின் இருப்பதும் இல்லை. எனக்கு பின்பும் தேவன் இல்லை. நானே தேவன். I am God. மேலும் எசேயா 44:8 வசனத்தை வாசிக்கும் பொழுது Isaiah 44:8 என்னே தவிர வேற தேவன் இல்லை. There is no God besides me. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்கான முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? என்னை தவிர தேவன் உண்டோ? Is there any God beside me? வேறொரு கண்மலையும் இல்லையே. வேறொரு கண்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறியேன். தேவனுக்கு மகிமை. Praise be to God. வேற தேவன் இல்லை. There is no other God. ஒரே ஒரு தேவன். There's one God. அதனால தான் எசேயா 45:22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது That's why when we read Isaiah 45:22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவரே என்னை நோக்கி பாருங்கள். Look unto me and be ye saved all the ends of the earth. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். And then you will be saved. நானே தேவன் வேற ஒருவனும் இல்லை. For I am God and there is none else. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவரே என்னை நோக்கி பாருங்கள். Everyone all over the world look to me. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். Then you will be saved. நானே தேவன். I am God. வேற ஒருவனும் இல்லை. There is no one else. சிருஷ்டிகர்த்தர் வேற ஒருவனும் இல்லை. There is no other creator. ஒரே ஒரு தேவன். One God alone. அவர்தான் இயேசு கிறிஸ்து. He is Jesus Christ. அவர் சிருஷ்டிகர்த்தராக வெளிப்பட்டபடியால் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த சிருஷ்டிகர்த்தர் சிருஷ்டிகர்த்தராக வந்தது மட்டுமல்ல, that creator God came, not only came as creator, அவர் அழித்தராக வந்தார். He came as one who will destroy. அழித்தலன் சொன்னா மற்றவரை அழிக்கிறது அல்ல. He will not destroy others. இன்னைக்கு உலகத்திலே மக்கள் மற்றவரை அழித்து போடுகிறார். Today people are destroying other people. அதல்ல. That's not this. தன்னே தானே அழித்து மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுப்பது. He destroyed himself to give life to others. என்னை நானே அழிக்க வேண்டும். I have to destroy myself. என்னுடைய மரணத்தினால் மற்றவர்களுக்கு ஜீவன் உண்டாக வேண்டும். By my death others should live. அதுதான் நீதிபதிகள் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது That's what you read in Proverbs 17:17. என்ன வாசிக்கிறோம்? What you read there? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். வாசிங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரனில் உதவவே சகோதரன் பிறந்து சகோதரன் பிறந்து விட்டார். A friend loveth at all times and a brother is born for adversity.
Snehidan ellokalathilum snehippan. A friend will love at all times. Devanukku magime. Praise the Lord. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்து விட்டார். A brother is born for adversity. இது இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள ஒரு தீர்க்கதரிசனம். This is a prophecy about Jesus. உலகத்தில் எல்லா மக்களும் எல்லா காலத்திலும் நேசிக்க மாட்டார்கள். All people will not love at all times. தேவனுக்கு மகிமை. தாவீது யோனாதானும் பெரிய ஐக்கியமுள்ளவராக நண்பராக சிநேகிதராக காணப்பட்டார்கள். David and Jonathan were good friends, close together. தீர்மானம் செய்தார்கள். They made a covenant with each other. தகப்பன் ஒரு நாளில் மரிப்பான். One day my father will die. நீ ராஜாவாக வருவாய். You shall be king. அப்ப என்னையும் நினைத்தருளும். Then remember me. யோனாதானும் தாவீதும் அவ்வளவு ஐக்கியம். They were thick friends. அப்படி அவர் தீர்மானம் செய்து உடன்படிக்கை செய்தாலும் கூட. Although they made such a covenant. தாவீது காட்டுக்குள்ளே இருந்தான் யோனாதான் பட்டணத்துக்கு போனான். David went into the wood, Jonathan went back into the city. நீ சிநேகிதனாய் இருந்தால் If you're a true friend. எல்லா காலத்திலும் நீ சிநேகித்திருக்க வேண்டும். You have to be a friend at all times. தேவனுக்கு மகிமை. Praise be to God. உலகத்திலே எந்த மனுஷனும் எல்லா காலத்திலும் சிநேகிக்க மாட்டான். All people won't be loving at all times in this world. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அதனால்தான் வேதத்தை யோபின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது That's when the book of Job we read. அங்க நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read? யோபின் புத்தகத்திலே In the book of Job. சிநேகிதர்கள் எல்லாம் தூற்றி திரிகிறார்கள். தேவனுக்கு மகிமை. Praise the Lord. சிநேகிதர் எல்லாரும் தூற்றி திரிகிறார்கள். All the friends are slandering. சிநேகிதர் எல்லாரும் கோல் மூட்டுகிறார்கள். They are all backbiting. சிநேகிதர் எல்லாரும் படுகுழி வெட்டுகிறார்கள். They are all digging holes. ஆனபடினால் எந்த நண்பனையும் சிநேகிதனையும் நீ நம்பாதே. So don't trust in any friend. இப்படி யோபின் புத்தகத்தில் பல வசனங்களை நாம் வாசிக்கிறோம். There are many verses like this in Job. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. But Jesus is not like that. ஒரு சிநேகிதன் சொன்னால் அர்த்தம் என்ன? What does the word friend mean? தேவனுக்கு மகிமை. Glory be to God. தங்கள் ஜீவனை அவர் மற்றவர்காக விட வேண்டும் இல்லை மற்றவர்காக மரிக்க வேண்டும். One who is willing to lay down his life. அதுதான் ஒன்று யோவான் முதல் மூன்றாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். That's what we read in 1 John 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக நாமும் சகோதரருக்காக ஜீவன் கொடுக்க கடனாளி. இயேசு நமக்காக ஜீவனை தந்தார். Jesus gave his life for us. அப்போ அழித்தல் என்று சொன்னால் So destruction means தன்னை அழிப்பது. Means destroying himself. அழித்து நமக்கு ஜீவனை தருவார். And giving us life. இயேசு கிறிஸ்து தன்னை தன்னை அழிக்க ஒப்பு கொடுத்தார். Jesus surrendered himself to die. அதா கல்வாரியில் அவர் தன்னை தன்னை அழிக்க ஒப்பு கொடுத்தார். He surrendered himself to be destroyed at Calvary. அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தினார். He shed his blood for us. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அவருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்படுகிறோம். We will be redeemed by his blood. அத அழித்தல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் That's the meaning of destruction. தேவனுக்கு மகிமை உண்டாம். Praise the Lord. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து அழித்தலாக உலகத்தில் காணப்பட்டார். This is how Jesus came as destroyer. இப்படிப்பட்டதான ஒரு நல்ல குரு நமக்கு உலகத்தில் வெளிப்பட்டார். So such a good guru came to this world for us. தேவனுக்கு மகிமை உண்டாம். Praise the Lord. அந்த குரு வந்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். That guru accomplished everything for us. அந்த குரு என்ன சொன்னார்? What did that guru say? மார்க்கு முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது Turn to Mark 1:15. காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசியுங்கள். The time is fulfilled. The kingdom of God is at hand. Will repent ye and believe the gospel. ஒரு குடும்பமாக நாம் மாற்றப்பட வேண்டும். We have to become a family. ஐக்கியம் இல்லாத அல்ல பிரிக்க முடியாத ஐக்கியமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We have to be united in inseparable fellowship. பூரண பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். We have to become perfect in sins. அதற்காக அவர் குருவாக வெளிப்பட்டார். That's why he came as guru. சிருஷ்டிகர்த்தராக வெளிப்பட்டார். As creator. அழித்தலாக வெளிப்பட்டார். As destroyer. நமக்காக அவர் கல்வாரியில் யாவற்றையும் செய்து முடித்தார். He did everything for us at Calvary. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த சத்தியம் நமக்கு தெரியும். We know this truth. அந்த இயேசு என்ன சொன்னார்? What is this Jesus saying? காலம் நிறைவேறி. The time is up. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய். Kingdom of God is at hand. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். Repent and believe the gospel. தேவனுக்கு மகிமை. Praise be to God. முன்னமே நான் சொன்னது போல எல்லா மனுஷரும் பாபத்துக்கு அடிமைகளாக காணப்படுகிறார்கள். All men have come under sin. பாவம் செய்கிறவன் பாபத்துக்கு அடிமை. He that committed sin is a servant of sin. உலகத்தில் பாவமானது பெருகி பெருகி வருகின்றன. That's why sin is increasing in this world. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. எத்தனையோ பேர் ஒரு முறை ஒரு தகப்பனாரிடத்தில் ஒரு மகன் பாக்கெட் மணி கேட்டான். One day a son asked his father for pocket money. ஒரு 30 வருடம் முன்னாக அவன் MA வரைக்கும் படித்திருக்கிறான். 30 years ago he had studied up to MA.
அவன் பாக்கெட் மணி கேட்டான். He asked for pocket money. தகப்பனார் சொன்னா நான் கொடுக்க முடியாது. Father said I won't give. நீ எம்ஏ வரைக்கும் படித்திருக்கிறாய். You studied MA. 30-35 வருஷத்துக்கு முன்னாக. This is 30 years ago. எம்ஏ வரை படிச்சால என்னோ நல்ல வேலை கிடைக்கும். You get a good job. நீ போய் வேலை செய்து சம்பாதித்துக்கொள். Go earn money. இனி எனக்கு உனக்கு தம்பிமார் உண்டு. You have younger brothers. அவளை நான் படிக்க வைக்க வேண்டும். I have to make them study. இனி உனக்கு பாக்கெட் மணி தர முடியாது. So I can't give you pocket money. அவன் ஒன்றும் பேசவில்லை. He didn't say anything. தர முடியாதா? You can't give us it. அன்றைக்கு இரவில் தாயும் தகப்பனும் தூங்கும் போது, when that night when the parents were asleep, இவன் ஒரு பைப்பு துண்டை எடுத்து, he took a small bit of a pipe, அறையில் சென்று, and went to the room, தகப்பனோட தலையில் ஒரு அடி. Gave him one knock on the father's head. அவர் சத்தம் போட்டு எழும்பின உடனே, and when the father shouted and woke up, தேவ சத்தம் போட்ட உடனே தாயாரும் எழும்பினார். The mother also woke. தாய்க்கும் ஒரு அடி. He gave one knock on the mother's head. மாறி மாறி அடித்தார். He hit them one after the other. இரண்டு பேரும் அதே அறையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து விட்டார். Both of them died in that same room in a pool of blood. MA வரைக்கும் படிக்க வைத்தார். This made him study till MA. அப்போ அவனுக்கு ஒரு 22 23 வயசு இருக்கும். He was about 22-23 at the time. பாவம் செய்கிறது பாருங்க. Look at the work of sin. தேவனுக்கு மகிமை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. He that committed sin is a servant of sin. இனி ஒரு இடத்தில் in another place சொந்தம் தகப்பன் மகனை கட்டி போட்டு அல்ல சொந்தம் தாயாரே கட்டி போட்டு a son but tied up his own mother தன்னுடைய மகனை கொலை செய்து இனி சத்துருக்கள் மகனை கொலை செய்து the enemies killed the son தப்பிலே ரத்தத்தை எடுத்து took the blood Dreadful, terrible, abominable, sinful things are happening in this country. பாவத்திலிருந்து யார் உன்னை விடுவிக்க முடியும்? Who can deliver you from this sin? ஒரு பக்த நிவிதமாக சொன்னார். One devout man says, என்னை யார் விடுவிப்பா? Who shall deliver me? நிர்பந்தமான மனிதன் நான். Wretched man that I am. நன்மை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். I want to do good. ஆனால் என்னால முடிகிறது இல்லை. Not able. ஆனாலும் நான் அல்ல. Yet it is not I. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. It is sin that dwells in me that's doing this. இன்றைக்கு தேசத்தை பாருங்கள். Look at the country today. செய்தித்தாளை பாருங்கள். Look at the newspapers. எத்தனையோ எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கின்றோம். So many different kinds of news. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் பஸ் வந்து நின்றது. One day a school bus came and stood in a place. அந்த ஸ்கூல் பஸ்ல கண்டக்டர் அந்த பிள்ளையை கையை பிடித்து ரோடுக்கு அந்த பக்கத்தில கொண்டு விட்டார். The conductor took the child to the across the road. ஒரு 6 வயசுள்ள ஒன்னாம் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளை. A first standard student 6 years old. ரோட் கிராஸ் பண்ணியாச்சு. அந்த பக்கம் தாய் நின்று கொண்டிருக்கிறார். The mother was standing at the other end. பக்கத்துல தான் வீடு. The house was nearby. தாய் அந்த பிள்ளையோட கையை பிடிச்சாச்சு. The house the mother held the அந்த child. அந்த கண்டக்டர் அந்த பையன் பஸ்க்கு திரும்பி வந்தான். And the boy who was the conductor returned. இந்த நேரத்துல ஒரு மோட்டார்சைக்கிள் வந்து at that time the motorcycle came. அந்த பிள்ளையை மோதி விட்டது. Collided with the child. தாய்க்கு முன்னாக அந்த பிள்ளை பரிதாபமாக இரத்த வெள்ளத்தில் இறந்து விட்டது. In front of the mother the child died on the spot. யோசித்து பாருங்க. Just think of this. எப்படிப்பட்ட ஆபத்துகள். Terrible accidents. எப்படிப்பட்ட விபத்துகள். Terrible dangers. எப்படிப்பட்டதான அக்கிரமமான காரியங்கள். Such iniquitous things. நம்முடைய தேசத்தில் நடக்குது. Are happening in our land. தேவனுக்கு மகிமை. Praise be to God. இதெல்லாம் காரணம் என்ன? The reason. நீங்கள் யாவரும் அறிந்தது போல பாவமே காரணம். Sin is the reason. நீ அந்த தேவனுடைய நோக்கத்தின்படி அந்த குடும்பமாக மாறாத படிக்க விழுந்தாவியான லூசிபர் அவன் கிரியை செய்கிறான். That fallen spirit Lucifer is working so that you might not become a part of that family of God. நானல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. It's not me, it's that sin that dwelleth in me that's doing this. காலம் நிறைவேறிற்று. The time is fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயி. The kingdom of God is at hand. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். Repent ye and believe the gospel. தேவ ராஜ்யம் சமீபமாயி. The kingdom of God is near. தேவ ராஜ்யம் என்ன சொன்னால் எதை வெளிப்படுத்துகிறது? What does this kingdom of God mean? பழையர் பாட்டில் எந்த இடத்திலும் தேவ ராஜ்யம் என்று ஒரு வசனம் இல்லை. There's not one verse in the Old Testament that speaks of the kingdom of God. பரலோகம் என்று வசனங்கள் உண்டு. But we do speak of everlasting and heaven and so on. ஆனால் புதியார் பாட்டில் சுவிசேஷங்களில் தேவ ராஜ்யம் என்று நாம் பார்க்கிறோம். But in the New Testament the Gospels we read of the kingdom of God. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் Jesus நீ பரலோகத்தில் போகும்படி
மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று சொல்லவில்லை. He didn't say repent and believe the gospel so that you might go to heaven. பரலோகத்தில் போக வேண்டுமானால் மனந்திரும்ப வேண்டும். Even to go to heaven you must repent. அதே பார்க்கலாம் ஆழமான ஒரு சத்தியம். But there's a deeper truth here. நீ ஒரு குடும்பமாக மாற்றப்பட வேண்டும். You must become a part of God's family. தேவ ராஜ்யம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? What does the kingdom of God reveal? தேவ ராஜ்யம் என்பது புதிய எருசலேம் சியோனை வெளிப்படுத்து. It reveals new Jerusalem and Zion. அதுதான் தேவனுடைய குடும்பம். That's the family of God. அதுதான் தேவனுடைய சபை. That's the church of God. இதற்காக நீ அழைக்கப்பட்டாய். You are called for this. இதற்காக நீ உலகத்தில் பிறந்தாய். You are born for this in this world. தேவ ராஜ்யம். The kingdom of God. புதிய எருசலேம் சியோன். New Jerusalem and Zion. இது சமீபமாய் விட்டது. It's near. காலம் நிறைவேறி. Time is up. தேவனுக்கு மகிமை. Praise be to God. ஒவ்வொரு காலங்கள் நிறைவேறி நிறைவேறி வருகின்றன. Time after time, the age after age, time is being fulfilled. நாம் படித்தது போல தூதர்களோட காலம் முடிந்தது. As we know, the பாவத்தை அறியாத காலம் முடிந்தது. Period of innocence is over. நியாய பிரமாண காலம் முடிந்தது. மனசாட்சியின் காலம், நியாய பிரமாண காலம் எல்லாம் முடிந்தது. The conscience period is over. Law period is over. ஆனா இந்த உலகத்தை பார்க்கும் போது, when you look at this world, உலகத்திலும் காலங்கள் முடிந்து வருகின்றன. Times are changing in this world. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இப்ப லிபியாவில், சிரியாவில், யமனில், இனி சவுதி இந்த பெர்ஷியன் ராஜ்யங்களில் எல்லாம் சண்டை நடக்குகிறது. Now the war is going on in Libya, Syria, Yemen and other countries of the Persian Gulf. இந்த யுத்தங்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? What do these wars show? இந்த யுத்தத்துக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. There is connection between those wars and the Bible. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இப்ப சிரியாவில் யுத்தம். There's war in Syria. லிபியாவில் யுத்தம். In Libya. யமனில் யுத்தம். In Yemen. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எகிப்தில் யுத்தம். And Egypt. கல்ப் ராஜ்யங்களில் யுத்தம். And in the Gulf countries. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? காலம் நிறைவேறுகிறது. The time is fulfilled. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எசேக்கியேல் 38 அதிகாரத்தை நாம் படிக்கும் போது, when you read from Ezekiel chapter 38, தீர்க்கதரிசன பகுதியை நாம் பார்க்கும் போது, when you look at prophecy, தீர்க்கதரிசனமும் நிறைவேறி வருகின்றது. Prophecies are being fulfilled. முக்கியமாக மூன்று யுத்தங்களை நாம் பார்க்கின்றோம். We read of three important wars. பாகையை களைத்து கிரீடத்தை எடுத்து போடு, அது முன்போல் இராது. உயர்ந்தவனே நான் தாழ்த்துவேன், தாழ்ந்தவனே நான் உயர்த்துவேன் என்று எசேக்கியேல் 21 அதிகாரம் 26 வசனத்தில் வாசிக்கிறோம். Ezekiel 21:26 says, remove the diadem, take off the crown, this shall not be the same, exalt him that is low, abase him that is high. சிரியா, லிபியா, எகிப்தில போராட்டத்தின் காரணம் என்ன? What is the reason behind these conflicts in Syria? Remove the diadem. நீ ஆளுக செய்தது போதும். Enough of your ruling. நீங்க 40 வருடத்தை ஆளுக போதும். Your 40 year dominion is enough. நீ கீழே இறங்க. Come down. இனி நாங்க ஆளுக செய்ய போறோம். I am going to rule. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 2700 வருடங்களுக்கு முன்னமே, 2700 years ago, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக, through Ezekiel the prophet, பாகையை களைத்து, remove the diadem, கிரீடத்தை எடுத்து போடு, take off the crown, உயர்ந்தவனே தாழ்த்துவேன், தாழ்ந்தவனே உயர்த்துவேன், exalt him that is low, abase him that is high. அதுக்கு பிறகு நாம் என்ன வாசிக்கிறோம்? After that, what do we read? கவிழ்ப்பேன், 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 I will overturn, overturn, overturn. வரும் அது இல்லாமல் இருக்கும். It shall be no more. அவனுக்கு கொடுக்கப்படும். And when he comes, I will give it to him. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. மிகவும் சீக்கிரத்தில் மூன்றாம் உலக மகா யுத்தம் வரப்போகிறது. Third world war is imminent. எசேக்கியேல் 38 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் சாப்டர் 38 2 வசனத்தில், ரஷ்யாவோட தலைமையில் மூன்றாம் உலக மகா யுத்தம் வரும். In verse 2 we read that the third world war will take place and under the leadership of Russia. அங்க தோபியா வாசிய, தூபால் என்றும், மனுபுத்திரனே, மேசேக், மேசேக், தூபால், ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய, இனி ஒரு வார்த்தை உண்டு, ரோஸ்லாண்ட். மூன்று வார்த்தை உண்டு. There are three words there. மேசேக், தூபால், ரோஸ். மேசேக், தூபால் அண்ட் ரோஷ். ரோஸ் என்பது ரஷ்யாவுடைய பழைய பெயர். ரோஷ் இஸ் தி ஓல்ட் நேம் ஃபார் ரஷ்யா. ரோஸ்லாண்ட், தட்ஸ் ரோஸ்லாண்ட். ரஷ்யாவுடைய தலைமை, இன் தி லீடர்ஷிப் ஆஃப் ரஷ்யா, மூன்றாம் உலக மகா யுத்தம் புறப்படும். தேர்ட் வேர்ல்ட் வார் வில் பிகின். அந்த ரஷ்யாவுடைய தலைமையில் அந்த சக்கிய கட்சிகளில் காணப்படுகிற ராஜ்யங்கள் தான் பெர்ஷியன் ராஜ்யங்கள், சிரியா ராஜ்யம், லிபியா ராஜ்யம், ஜெர்மனி ராஜ்யம், அடுத்த மற்ற ராஜ்யங்கள். அஞ்சாம் வசனத்தில் இருந்து படிங்க, அவர்களோடு கூட பெர்சியரும், பெர்சியா, எத்தியோப்பியரும், எத்தியோப்பியா, லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலசீராவும் தரித்திருப்பவர்கள், தலசீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும், கோமேர், கோமேர் சொன்னா ஜெர்மனி, கோமேர், அவனுடைய எல்லா ராணுவங்களும், வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தார் என்பது சிரியா ராஜ்யம், அவரோடு இருப்பார்கள். இதுதான் ஒரு பகுதி.
This is one part. வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. It's written clearly in the Bible. காலம் நிறைவேறி. Time is fulfilled. இதோ காலங்கள் நிறைவேறி வருகின்றன. Times are being fulfilled. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் மூன்று யுத்தங்களை ஏற்படுத்தினார். God has kept three wars for the Israelites. ஒரு யுத்தத்தில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரூபாய் மக்கள் இறந்து விட்டாலும் அழிந்து போனாலும் கூட. Although there's a lot of loss of people and money in a war, ஆனாலும் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்காக தேவன் மூன்று யுத்தங்களை ஏற்படுத்தினார். God has appointed three wars for the sake of the Israelites. ரெண்டு யுத்தங்கள் ஏற்கனவே முடிந்து விட்டது. Two world wars are already over. முதலாம் யுத்தம் 14ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டு முடிய. The first world war was from 1914 to 1919, through which they got the permission to return to their homeland. And they lived in the over ராக இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு போகிறார்கள். There was a great exodus into Israel. 39 to 45 முடிய. Then the second world war was 1939 to 1945, அந்த யுத்தத்தினால் இஸ்ரவேலுக்கு ராஜ்யம் கிடைத்தது. Through which the Israel became an independent state. 1948 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி, May 14, 1948, இஸ்ரவேல் என்ற ராஜ்யம் உலகத்தில் பிரத்யட்சம். இஸ்ரேல் பிகேம் an independent nation. ஏடி 316ஆம் ஆண்டில், in 316 AD, தேவனுக்கு மகிமை. Praise be to God. இஸ்ரவேல் ராஜ்யம் முழு உலகத்துக்கும் சிதறடிக்கப்பட்டார். The Israelites were scattered all over the world. தேவன் மோசேக்கு பிரமாணம் கொடுத்தபோது, when God told the law to Moses, நீங்கள் என் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தால், if you obey my law, நான் உங்களுக்கு உதவியாயிருப்பேன். I will help you. நீங்கள் பிரமாணத்தை மீறினால், if you transgress my law, நான் உங்களை சிதறடிப்பேன். I will scatter you. ஆனால் நீங்கள் மனம் திரும்பும் போது, but when you repent, நான் மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்வேன். I will bring you back. இவ்விதமாக இரண்டாம் முறை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு என் கரத்தை நீட்டுவேன். So I will stretch forth my hand to gather you again second time. எசேயா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, when you read Isaiah 16:16, இரண்டாம் முறை என்னோட கரத்தை நீட்டுவேன். I will stretch forth my hands a second time. முதல் முறை தேவன் கரத்தை நீட்டினார். First time he stretched forth his hand, அது மோசேயின் காலத்தில். In the time of Moses, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 400 வருடம் அடிமகளாக காணப்பட்டார். Children of Israel were slaves for 400 years in Egypt. மோசே மூலமாக அவர்களை விடுவித்தார். Through Moses they were delivered. யோசுவ மூலமாக கானான் தேசத்தில் பிரவேசித்தார். Through Moses they entered. முதலாம் முறை தேவன் கரம் நீட்டினார். That's the first time he stretched forth his hand. தேவனுடைய கரத்தினால் தேவன் அவர்களை விடுவித்தார். Through his hand he delivered them. இப்போ எசேயா தீர்க்கதரிசி மூலமாக, now through Isaiah the prophet, எசேயா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி, 11:16, இரண்டாம் முறை என் கரத்தை நீட்டுவேன். I will stretch forth my hand a second time. அப்போது எல்லா தீபிலிருந்தும் எல்லா ராஜ்யத்திலிருந்தும் எல்லா பகுதியிலிருந்தும் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். Then I will gather them from various places, from islands and from other lands. அக்கானத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினியாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டுவேன். அதுதான் 1948 மே மாதம் 14ஆம் தேதியில் நடந்தது. 11:11, a remnant shall be brought in a second time. That's what happened in 1948 and 14. ரெண்டாம் உலக மகாயுத்தம் தேவனுடைய கரம் நீட்டின பகுதியை வெளிப்படுத்துகிறது. That shows the stretching forth of the Lord's hand in the second world war. தேவன் ஒருபோது தம்பது ஜனங்களை மறக்க மாட்டார். God will never forget his people. எப்ரஹீம், உன்னை நான் நினைக்கும் போது அந்த வயர் துடிக்குது. Ephraim, how can I forget you? நான் எப்படி உன்னை மறப்பேன்? How can I forget you, Ephraim? நீ பாவத்தில் ஜீவித்தாலும் கூட, even though you're living in sin, நீ என் வழியை விட்டு விலகினாலும் கூட, even though you're departing from me, நான் உன்னை மறக்க முடியாது. I just cannot forget. அதனால நான் இந்த மாலை வேளையில் உன்னோடு பேசுகிறேன். That's why this evening I'm speaking to you. நான் கரத்தை நீட்டுவேன். I'm stretching my hand. உனக்காக என் கரத்தை நீட்டுவேன். For your sake I'm doing it. இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் நீட்டினார். He stretched his hand a second time for Israel. ஒரு யுத்தம் உண்டு. There's another war coming. ஏடி 316ஆம் ஆண்டில் பூபடத்தில் இருந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தின் பெயர் மாய்த்து விட்டது. In AD 316 the name Israel was taken away from the world map. அதற்கு பிறகு பூபடத்தில் இஸ்ரவேல் என்ற ராஜ்யத்தை பார்க்க முடியாது. After that there was no Israel in the world map. 48க்கு பிறகுள்ள பூபடத்தில் இஸ்ரவேல் என்ற ராஜ்யம் உண்டு. But Israel came back into the map after 1948. ராஜ்யம் கிடைத்தது. Now the kingdom is back. அவர்களுக்கு ஒரு ஆலயம் தேவை. Now they need a temple. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. AD 70ஆம் ஆண்டில், In AD 70, ரோம சக்கரவர்த்தியான தீத்துவின் காலத்தில் ஆலயம் இடிக்கப்பட்டது. Caesar Titus destroyed the temple.
அதுக்கு பிறகு இதுவரைக்கு ஆலயம் இல்ல. From then till today there is no temple. மறுபடியும் அவர்கள் ஆலயம் கட்டுவார்கள். But they will build a temple again. அந்த ஆலயத்துக்கு ஒரு யுத்தம் தேவை. But there's a war needed for that. எங்கே அவர்கள் ஆலயம் கட்டுவார்கள்? Where will they build the temple? சாலமோன் தேவனுக்கு எங்கே ஆலயம் கட்டினாரோ? In the very site where Solomon built his temple. அதே இடத்தில் செருபாபேலும் ஆலயம் கட்டினார். Zerubbabel built the temple in the same spot. தேவனுக்கு மகிமை. Glory be to God. BC 916 ஆண்டில் இருந்து 910 ஆண்டு வரைக்கும் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. A temple was built from BC 916 to 910. 6 வருடம் கொண்டு அவர் ஒரு ஆலயம் கட்டினார்கள். 6 years they built that temple. 375 வருடம் அந்த ஆலயம் உலகத்தில் காணப்பட்டது. That temple existed for 375 years. BC 586 ஆண்டு. At about 586 BC நெபுக்கனேச்சர் ராஜாவினால் அந்த ஆலயம் அழிக்கப்பட்டது. It was destroyed. The temple was destroyed by Nebuchadnezzar. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதுக்கு பிறகு செருபாபேலின் தலைமை ஆலயம் கட்டினார். After that the temple was renovated under Zerubbabel. அது BC 19 ஆண்டு வரைக்கும் இருந்தது. That was till BC 19. மறுபடியும் அந்த ஆலயத்தை புதுப்பித்தார்கள். Again it was renewed. ஹெரோதாவின் நாட்களில் during the days of Herod. 46 வருடம் கொண்டு 46 years. இஸ்ரவேல் மக்கள் காணிக்கையினாலும் மார்பிள் கற்களினாலும் through marble stones and the offerings of the ஆலயத்தை கட்டினார்கள். They built the temple. அந்த ஆலயம் உலகத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மனுஷாவதாரம் எடுத்து அவர் பூமியில் பிறந்தார். It was at that time that Jesus came into this world. அந்த ஆலயத்தில் ஊழியம் செய்தார், பிரசங்கித்தார். He served in this world and he preached. ஆண்டவர் அந்த ஆலயத்தை பார்த்து சொன்னார். He looked at the temple and said, "ஆலயமானது இடிக்கப்படும். This temple will be destroyed." அதே போல சம்பவித்தது. And it happened. தேவனுக்கு மகிமை. Praise be to God. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. Jesus was a prophet. கிட்டத்தட்ட 375 தீர்க்கதரிசனங்களை அவர் உரைத்திருக்கிறார். He spoke himself about 375 prophecies. எல்லாம் நிறைவேறி விட்டது. All have been fulfilled. இப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கு. And they are being fulfilled. அந்த ஆலயத்தை அவர் ஆலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார். He said the temple will be destroyed. AD 70 ஆண்டில் ஆலயம் இடிக்கப்பட்டது. AD 70 it was destroyed. மறுபடியும் ஆலயத்தை கட்டுவார்கள். They will build the temple again. எங்க கட்டுவார்கள்? சாலமோன் எங்க கட்டினாரோ, செருபாபேல் எங்க கட்டினாரோ அதே இடத்தில் கட்டுவார்கள். Where Solomon, Zerubbabel built their temples. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16 அதிகாரம் 2 வசனத்தை நாம் பார்க்கும் போது, In Revelation 11:2 அங்கே ஒரு தூதன் ஆலயத்தை அளக்க புறப்பட்டான். An angel is going there to measure the temple. அப்பொழுதே பிரகாரத்தை அளக்கிற வேளையில் சொன்னார், பிரகாரத்தை அளக்க வேண்டாம். When he was about to measure the court, a voice said, "Don't measure." பிரகாரத்தை தன் ஜாதிகளுக்கு விட்டு கொடுத்து, leave it to the heathen gentiles. ஹெரோதாவின் நாட்களில், in the days of Herod, ஆசிரிப்பு கூடாரத்தில் ஒரே ஒரு பிரகாரத்தை பார்க்கின்றோம். We see only one court. 100 முழம் நீளமும் 50 முழம் அகலமும் 5 முழம் உயரமுள்ள ஒரு பிரகாரம். It was 100 by 50 by 5. சாலமோன் தேவாலயத்தில் ரெண்டு பிரகாரம் காணப்பட்டது. In Solomon's days there were two courts. அந்த பிரகாரத்துக்கு அளவு இல்லை. No measurements given. ஹெரோதாவின் நாட்களில், In Herod's days, ஆலயத்தில் 4 பிரகாரங்கள் காணப்பட்டது. There were 4 courts. ஒன்று லேவியருக்குள்ள பிரகாரம், for the Levites. இரண்டாவது இஸ்ரவேல் மக்களுக்குள்ள பிரகாரம், secondly for the Israelites. மூன்றாவது எல்லா மனுஷருக்கும் அந்நியருக்குள்ள பிரகாரம், for the common man. நாலாவது ஸ்திரீகளுக்குள்ள பிரகாரம், fourthly for the women. அல்லாத ஜாதிகளுக்கு இந்த பிரகாரத்தை விட்டு கொடுத்து, so let this court be for the Gentiles. அதை நீ அளக்க வேண்டாம். Don't measure it. ஆகையால் ஜாதிகளுடைய ஆலயம் அங்க இருக்கும் போது, so when the court of the people are there, Gentiles, தேவனுடைய ஆலயம் இருந்த இடத்தில் அவர்கள் ஆலயம் கட்டுவார்கள். They will build the temple where the former site was. ஆனால் அதுக்கு ஒரு யுத்தம் தேவை. But there's a war needed. அதுதான் மூன்றாம் உலக மகாயுத்தம். That's the third world war. அந்த யுத்தத்துக்கு ஒரு அடையாளம் தான் இப்பொழுது லிபியா, சிரியா, Yemen rajyangalil nadakkira yuddhangal. As a sign that that was going to happen, we see the wars going on now in the Gulf countries. Oru pagudil Russiavude thalamayil indha rajyangal kaanapadum. One group will be there under Russia. Maru pagudil, on the other side, Israel makkalkaga, for the Israelites. Ezekiel 38th adhigaram 13th vasanathai vaasikkumbodhu, Ezekiel 38:13 anga sila rajyangalai nam paarkkrom. We read of the nations on the other side. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீசின் வர்த்தகர் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, அத யமன் ராஜ்யமும் ஏதென் ராஜ்யமும் கிரேட் பிரிட்டனும் மற்றும் ஆங்கிலம் பேசுகிற ராஜ்யங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. ஷீபா இஸ் யமன், Dedan is Aden, Tarshish is England, and the young lions are the other English speaking countries. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இஸ்ரவேல் மக்களுடைய உதவிக்காக இவர்களும் வருவார்கள். They will come to help Israel. இந்த மூன்றாம் உலக மகாயுத்தத்தில் யாருக்கு ஜெயம் உண்டாகும்? Who will win in this third world war? இப்போதே நாம் தைரியமாக சொல்லலாம். We can give you the result now. காரணம் என்ன? Why? நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். Because Jesus has recorded it in the scriptures. ஒன்று மாறாது. The scriptures will not change. வானமும் பூமியும் மாற்றப்பட்டாலும், heaven and earth will pass away, என்னுடைய
வார்த்தைகளை எழுத்துக்கோ உருப்புக்கோ மாற்றமில்லை. But none of my words are going to pass away. இந்த மூன்றாம் உலக மகாயுத்தம், this third world war, தேவனே பொறுப்பெடுத்து செய்கிற யுத்தம், is where God himself takes charge. 39 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, you read Ezekiel 39:4, அதில் இஸ்ரவேல் மக்கள் ஜெயிப்பார்கள். The Israelites will win. நீயும் உன்னுடைய எல்லா படைக்கூட்டங்களும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இஸ்ரவேலுக்கு யுத்தத்தில் ஜெயம் உண்டாகும். So the Israelites will win. இந்த யுத்தத்துக்கு காரணம் என்ன? What's the reason for this war? பொறாமை. Jealousy. அதுதான் 13 வசனத்தில் வாசிக்கும் போது, when we read verse 13, இஸ்ரவேல் ராஜ்யம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும். The Israelites will be even more blessed. And there will be oil there. அவர் எக்கனாமிக் எல்லாம் வளருகிறது. இப்ப நமக்கு தெரியும் கல்ஃப் ராஜ்யங்களிலே சாம்பத்திக அல்லது எக்கனாமிக் குறைந்து வருகிறது. இது we see with that there's a downfall in economy in the Gulf countries. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனா எகிப்து இஸ்ரவேல் ராஜ்யத்திலே எக்கனாமி வந்து பெருகிக் கொண்டு வருகிறது. But Israel is progressing economically. அதுதான் பொறாமையினால் யுத்தம் உண்டா. So there will be a war because of envy. ஆயால் ஒரு யுத்தம் இதோ சீக்கிரத்தில் வர போகிறது. Therefore there is a war in the offing. ஆனால் அந்த யுத்தம் வருகிறதுக்கு முந்தி, but before that war comes, ஆண்டவரோட வருகை இருக்கும். The coming of the Lord will take place. யுத்தம் வந்த பிறகல்ல, not after the war. அதா இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று நாம் வாசிக்கிறோம். So we read these are the beginning of sorrows. மத்தேயு 24 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, read Matthew 24:9. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். These are the beginning of sorrows. 8 வசனம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். Verse 8. These are the beginning of sorrows. அருமையான தேவஜனமே, therefore people of God, இவைகளை பார்க்கும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? When you see these things, what should you do? லிபியாவில் யுத்தம் நடந்தால் நடக்கட்டும். Let there be a war in Libya, so what? Let it take place in Syria, so what? இங்க நம்ம தோசை சாப்பிடுவோம். Let's have dosas here. இட்லி சாப்பிடுவோம். And idlis here. நல்ல சாப்பிட்டு தூங்குவோம். Let's eat well, sleep well. நமக்கு குரு என்ன சொன்னார்? What did guru say? இவைகள் சம்பவிக்கும் போது, when these things happen, மீட்பு சமீபமானதா? Remember your redemption is nigh. நிமர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். Therefore look up, lift up your heads. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. லூக்கா 21 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கிறோம். Read Luke 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமானதால் நீங்கள் நிமர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். தேவனுக்கு மகிமை. Praise be to God. அருமையான தேவஜனமே, beloved people of God, காலம் நிறைவேறிற்று. Time is fulfilled. ஆண்டவரோட வருகை மிகவும் சமீபம். The Lord's coming is very near. உலகத்திலே சம்பவங்கள் வெளிப்படுத்துகிறது. The things happening in the world are saying. நான் நினைக்கிறது போல மூன்றாம் உலக மகாயுத்தம் ஏற நாட்கள் நிற்காது. சில வினாடிக்குள்ளே யுத்தம் தொடங்கும். யுத்தம் முடிந்து விடும். The world, third world war is not going to last long. Only within a few moments it will finish. ஜப்பானில் நடந்ததே பாருங்க. Look at what happened in Japan. யுரானியத்தினால் சம்பவித்ததான காரியங்கள், ரியாக்டர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. So much of destruction took place. இதே போல இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதான எல்லா அணு ஆயுதங்கள் இதே பூமியே 13 முறை சுட்டு எரிக்கலாமா? The atomic weapons that are heaped together in the world today can destroy the world 13 times over. 13 பூமியை எரிக்கக்கூடிய எல்லா அணு ஆயுதங்கள் இன்றைக்கு சேகரித்து வச்சிருக்கிறார். Today different countries have enough weapons to destroy 13 earths. ஜப்பானில் நடந்தது பாருங்கள். Look at what happened in Japan. இப்போதும் அவங்களுக்கு விடுதலை இல்லை. Even now they are suffering. ஆனபடினால் மூன்றாம் உலக மகாயுத்தம் சீக்கிரத்தில் துவங்கி சீக்கிரத்தில் முடிந்து, so the third world war will begin fast. ஆனால் அவர்கள் சம்பவிக்கிறதுக்கு முன்னமே, but before that happens, அந்த யுத்தம் வருகிறதுக்கு முன்னமே, before that war takes place, தேவனுடைய வருகை சமீபம். Jesus will come. ஆனபடினால் therefore நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. Therefore you repent and believe the gospel. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆகையால் நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். That's why we have to repent. தேவ சபையும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். The church of God has to repent. ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். Servants of God have to repent. விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். Believers have to repent. பாவத்தில் ஜீவிக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். Those who are living in sin must repent. ஏன் ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும், விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும்? Why should servants of God and believers repent? நாங்கள் மனம் திரும்பியாச்சு. We have already repented. நானும் மனம் திரும்பினவன் தான். I am also repented. நானும் ஞானஸ்நானம் எடுத்தவன் தான். I've taken water baptism. நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டும். But I still have to repent. தேவனுக்கு மகிமை. Glory be to God. காரணம் என்ன? Why? எதற்காக தேவன் என்னை பிறக்க வைத்தார்?
வைத்தார் why did god bring me into this world பக்தியுள்ள சந்ததி பெறும்படி தானே to beget a godly seed பூர்ண பரிசுத்தமுள்ளவனாக மாறும்படி that i might become perfectly holy பரிசுத்தமுள்ளவன் தன்னை சீர் பொருந்தும் பொருட்டு that the saints might be perfected தேவனுக்கு மகிமை praise the lord அந்த அர்த்தம் என்ன what does that mean சீர் பொருந்தும் பொருட்டுன்னு சொன்னா what does perfection mean அதுக்கு மலையாளத்துல இப்படி சொல்லுவாங்க in the malayalam language யதாஸ்தானம் யதாஸ்தானம் பழைய இடம் That means bringing back to the pristine state. Towel la inge irukudunu vechukolla. Suppose this towel is here. Adha adinde idam. That's its place. Nammada idam enge? What's our place? Nammada idam enge? Devan nam enga veitha? Where has God kept us? Eden thottathil in the garden. Moondru idathai nam paarkindrom. We see three places. Ondru bhoomi, the earth. Rendamathu Eden. Then secondly Eden. Moondamathu kizhakku thottam. Thirdly in the east of Eden a garden. Ondru bhoomi, the earth. ரெண்டாவது ஏதன் 2 ஈடன் மூன்றாவது கிழக்கு தோட்டம் 3 a garden in the east தேவன் மனிதனை சிருஷ்டித்த தோட்டத்தில் வைத்தார் God made a man and put him in the garden அதுதான் தேவனுடைய இடம் That's God's place தேவன் வருகிற இடம் The place where God comes தேவன் ஆதாமோடு பேசின இடம் The place where God spoke to Adam அதுதான் சீயோனும் எருசலேம் That is Zion and Jerusalem அந்த இடத்தில் தேவன் மனுஷனை வைத்தார் That's where God kept man. இந்த டவல் இங்கே இருக்கு. This towel is here. இதா இந்த இடம். That's its place. இது கீழே விழுந்தாச்சு. Now it's fallen. மறுபடியும் நான் இதை தூக்குறேன். Now I lift it up again. தூக்கி 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 இங்கே கொண்டு வைத்தேன். And now place it on the cup. அப்போ உயரத்துல தான். Now it's a little higher than before. இது போதுமா? Is this enough? இது போதுமா? Is this enough? இது போதாது. Not enough. அது எங்கே வர வேண்டும்? Where should it come? பழைய இடம். To the old spot. இதுதான் அதின் இடம். That's the, its original place. நான் பூமியில் பாவத்தில் காணப்பட்டேன். I was in sin. சாபத்தில் காணப்பட்டேன். I was in the curse. அடிமைத்தனத்தில் காணப்பட்டேன். I was a slave. பூமியான காரியங்களில் ஈடுபட்டேன். Involving in earthly things. நான் குடித்தேன், வெறுத்தேன். I drank, I reveled. இப்ப நான் குடிக்கிறதில்லை. But I don't drink now. நான் கப்புக்கு மேலே இருக்கிறேன். I'm on the cup now. சந்தோஷமாய் இருக்கிறேன். I'm happy. நிம்மதியாய் இருக்கிறேன். I'm peaceful. எனக்குள்ள அன்பு உண்டு. I have love in me. அது போதுமா? That's enough. தேவனுடைய நோக்கம் என்ன? What's the purpose of God? தவிலே நீ இங்க இருந்தால் போதாது. Oh, towel, it's not enough if you are here. இதெல்லாம் உன்னுடைய இடம். That's not your place. நீயே இந்த இடத்தில் வர வேண்டும். You have to come back to your old spot. அருமையான தேவ ஜனமே. Child of God. நாம் எங்கே காணப்பட வேண்டும்? Where should we be? நாம் சீயோன் எருசலேமாக காணப்பட வேண்டும். We should be Zion and Jerusalem. நீ பக்தியுள்ள சந்ததியாக காணப்பட வேண்டும். You have to be that godly seed. நீ பரிசுத்தமுள்ளவனாக காணப்பட வேண்டும். You have to be holy. ஆனா நமக்கு எத்தனையோ சந்தேகங்கள். But we have so many doubts. அட மனுஷன் தானே. I'm a human belavina sariram weak person ee pastor kanna theriyum what is this pastor kutumba irundha thane manaviyoda prachana theriyum only if you have a family you'll know the wife's problem pillagal irundha thane pillagalda prachana theriyum only if you have children you'll know the pastor kanna pillagal irukku what children does this pastor enna manavi irukku what wife does he have devanukku mahime glory be to god nee sollikalle irukkalam you may be saying that devanukku mahime praise be to god ஆண்டவர் என்ன சொன்னார் What did the Lord say? நீங்க மனைவி இருக்கிறதுனால நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாது என்று சொன்னாரா? Did he say because you have a wife you can't be holy? நான் பரிசுத்தர். I am holy. என்னை நோக்கி பார். Look unto me. நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். I am the God who will sanctify you. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. The God of peace sanctify you wholly. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் Your whole spirit, soul and body. அதிராய் இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும்போது. When it appears, when Jesus appears in glory. குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. Must be preserved blameless. அடுத்த வசனம் என்ன வாசிக்கும்? What does the next verse say? அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithful is he who calleth you. அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithful is he who calleth you. உன்னை அப்படியே செய்வார். He will do it. அழைத்தவர் அப்படியே செய்வார் என்ற நம்பிக்கையுடையவர்கள் கரங்களை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? So what should we do? அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா. அவர் வாக்கு மாட்டார். நம்மளே எப்படியும் போகலாம். So he is faithful, so we'll live as we like. அழைத்தவர் உண்மை உள்ளவரானால் நீயும் அவருடைய விஷயத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். Because he who calls you is holy in his matters, you should be faithful as also. யாடி கேட்ட மூடியா இருக்கணும். You should be the right lid for the right job. தலை கேட்ட துப்பியா இருக்கணும். You should be the right head for the right cap. காலு கேட்ட செருப்பா இருக்கணும். You should be the right footwear for the right feet. அப்படிதானே? Isn't that not? நூல் கேட்ட சேலை தான் வரும். You should be the right thread for the right saree. தேவனுக்கு மகிமை. நம்ம சேல மோட்டரோல எல்லாம் இருக்கு இல்லையா? நெட்டும் போல்ட்டும் ரெண்டு ரெண்டு சைஸா இருக்கும். கொஞ்சம் துணி எல்லாம் அமைச்சு, கொஞ்சம் நூல் எல்லாம் போட்டு, கொஞ்சம் சோப்பு எல்லாம் தடவி எப்படியோ வைப்பாங்க. ரெண்டு கிலோமீட்டர் எல்லாம் கலந்து கீழே வீடு. Sometimes when nuts and bolts don't get together, you have to apply some oil and some threads and then it will fall back.
நெட்டுக்கேற்ற போல்ட் இல்ல. Because it's not the nut according to the bolt. ஜாடிக்கேற்ற மூடி இல்ல. It's not the lid according to the jar. செருப்புக்கேற்ற காலுக்கேற்ற செருப்பு இல்ல. It's not the right footwear for the foot. சபைகளில் ஆராதனை முடித்த பிறகு After our service is over, சின்ன பிள்ளைகள் பெரியவரோட செருப்பு எடுத்து தான் நடப்பாங்க. You'll see some small children wearing big people's slippers and walking. எந்த அம்மா எந்த அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த செருப்பு சின்ன செருப்பு. My parents have bought me only small slippers. அவங்களுக்கு என்ன தெரியும்? But what do they know? இந்த செருப்பு தான் எந்த செருப்பு? This is my slipper. அது போட்டு நடப்பாங்க. And they'll wear those big slippers. ஒரு பிள்ளை அப்படியே செருப்பு போட்டு நடக்கறத பாருங்க. I saw one child walking like this with a big pair of slippers. அந்த ரெண்டு ஸ்டெப் வச்சு மூணாவது ஸ்டெப்ல கீழ விழுந்தாச்சு. The two steps it walked, third step it fell down. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீ ஜாடி கேட்ட மூடியாகாவிட்டால் கீழ விழுவாய். If you're not the right lid for the right jar, you'll fall down. ஜாடி கேட்ட செருப்பிலாவிட்டால் கீழ விழுவாய். If you don't wear the right pair of slippers, you'll fall down. தேவனுக்கு மகிமை. Glory be to God. செருப்பு கேட்ட ஜீவியம் தேவை. So you need the right kind of life. தேவனுக்கு மகிமை. Praise be to God. செருப்பு சொன்னால் சுவிசேஷத்தையும் கால் என்று சொன்னால் ஜீவியத்தையும் வெளிப்படுத்துகிறது. Slipper shows the gospel and the foot shows one's life. சுவிசேஷத்துக்கேற்ற ஜீவியம். So you must live the life appropriate to the gospel. இவைகள் சம்பவிக்கும் போது, when these things happen, உன் மீட்பு சமீபமானதால், because your redemption is nigh, நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி, repent and believe the gospel. அன்படினால் தேவ ஜனங்கள் பரிசுத்தத்தில் முன்னேற வேண்டும். That's why people of God should progress in holiness. ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் தேவை. We need to be holy in spirit, soul and body. நம்முடைய பகுதியில் எந்தெந்த பகுதியில் குறைவுகள் காணப்படுகிறதோ அந்த குறைவுகளை நாம் நிகழ்த்த வேண்டும். Wherever there we detect lack in our being, we should set it right. எச்சிக்கப்படாத தேவ ஜனங்கள், those who have not been saved, இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் நீ காணப்படுவீரானால், if you are still living in sin, இன்னும் பாவத்தினுடைய வேதனையிலும் பாப குழியிலும் நீ காணப்பட்டால், if you are still in the pangs of sin and in the pit of sin, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னை நோக்கி பாருங்கள். Come unto me all you that labor and are heavy laden. அப்பொழுது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். And you shall have rest to your souls. யாராவது அப்படி சொன்னாரா? Did anyone say this? நானே சத் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று யாராவது சொன்னாரா? Did anyone say I am the way, the truth and the life? நானே தேவன் என்று யாராவது சொன்னாரா? Did anyone say I am God? அவர் சொன்னார் நானே குரு என்று. He said, I am Guru. அவர் சிருஷ்டி கர்த்தர். I am Creator. அந்த இயேசுவின் வார்த்தையை பாருங்கள். Look at those words of Jesus. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, those who are burdened and heavy laden, நீ பாவத்தினால் மிகவும் வேதனையில் காணக்கூடும். You are pained because of sin. உன் வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாத நிலைமையில் நீ காணக்கூடும். No joy or peace at home. இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus is calling you. பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தரும்படியாக. To deliver you from sin. அவர் உனக்காக கல்வாரியில் ரத்தத்தை சிந்தினார். He hung on the cross for you, shed his blood. அவருடைய ரத்தத்தை நீ விசுவாசித்தால், if you believe in his blood, அந்த ரத்தத்துக்கு ஜீவன் உண்டு. There is life in his blood. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அவர் எப்படி பாடுபட்டார்? How did he suffer? இன்னைக்கு நாம் எத்தனையோ சிலுவையை பார்க்கின்றோம். We see so many crosses today. இயேசு இப்படி சிலுவையில் தொங்குறது போல எத்தனையோ படங்கள் சிலைகள் நாம் பார்க்கின்றோம். So many pictures and statues of Jesus hanging on the cross. அது ஒன்று உண்மையானதல்ல. None of them are true. எசையா 52 அதிகாரம் 14 வசனத்தை நாம் பார்க்கும் போது, if you read Isaiah 52:14, எசையா 52:16 வாசிக்கும் போது, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இயேசுவை பார்த்தால், you look at Jesus, தேவனுக்கு மகிமை, ஒரு ரூபம் இல்ல. There's nothing human about him when on the cross. காரணம், reason, the வாரினால் இயேசுவை அடித்தார்கள். They beat Jesus with this whip. இன்னைக்கு டிக்ஷனரியில் பார்த்தா இதே போல வாறுகள் பார்க்கலாம். You can see whips, scourges like this. மத்தேயு 27 அதிகாரம் 26 வசனத்தை பார்க்கும்போது, when you read Matthew 27:26, இயேசு நமக்கு எவ்விதமாக அடிக்கப்பட்டார், தன்னை எவ்விதமாக அவர் அடித்தார் என்று பாருங்க. You see how Jesus was destroyed. அவரே ஒரு கத்தி எடுத்து தன் கழுத்தில் வெட்டவில்லை, குத்தவில்லை. He didn't just take a knife and slash his throat. அப்படி அவர் செய்திருந்தால் அவர் தற்கொலை செய்திருப்பார். That would have been suicide. தற்கொலை பாவம். That's sin. மற்றவனை கொலை செய்வது பாவம், தன்னை கொலை செய்வதும் பாவம். Killing someone else is sin, killing oneself is sin. இயேசு தற்கொலை செய்யவில்லை. Jesus didn't commit suicide. ஒருவர் சொன்னார், இயேசு எப்படி ரட்சிக்க முடியும்? How can Jesus save? அவர் தற்கொலை செய்து விட்டார் என்று. He committed suicide, that man. இயேசு தற்கொலை செய்யவில்லை. Jesus did not commit suicide.
தன்னை தன்னை அழிக்கும்படி குருவானபடியினால் because he became guru to destroy himself உன்னை ரட்சிக்கும்படியாக to save you உன்னோட பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக to deliver you from sin உனக்காக இரத்தம் சிந்தும்படியாக to shed his blood for you அவர் தன்னை தன்னை ஒப்படைத்தார் he yielded himself அழிக்கும்படி for destruction இந்த வாரினாலே by this scourge இந்த வாருக்கு பல்ல பல்ல வாறுகள் ஒரு பிடி உண்டு The scourge has one handle and many ropes. Maybe all of you cannot see. Glory be to God. There are many scourges and there are many thorns there. Praise be to God. ஒரு புத்தகத்தில் படித்தேன் I read in a book ஒரு முறை இந்த வாரினால் அடித்தால் if you beat with a man with once with this 200 இடத்தில் இருந்து சதையை பிடுங்குமா in 200 places it will grab the skin யோசித்து பாருங்க just think of that ஒரு முள் அல்ல ரெண்டு முள் அல்ல not one or two thorns எத்தனையோ முள்ளுகள் so many thorns ஒரு முறை அடித்தால் 200 இடத்தில் இருந்தது சதையை பிடுங்குமா one whip with that scourge will draw away இயேசுவை விதமாக தந்த கரங்களை கட்டி வைத்த வஸ்திரத்தை எல்லாம் கழற்றி tied Jesus above his head and ஒரு போர் சேவகன் வந்த a soldier came அவன் முழு பலத்தையும் பாவித்த with all his strength அவன் அட்டகாசம் பண்ணி He lashed at Jesus. தேவனுடைய குமாரனா? Is he the son of God? ஒரே ஒரு அடிக்கு நான் இவனை கொலை செய்யாவிட்டால் பாருங்கள். See with one whack I will kill him. இயேசு அந்த சத்தத்தை கேட்டார். Jesus heard that voice. அவர் மௌனமாய் இருந்தார். He was silent. தன்னை தன்னை அழிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட குருவை பாருங்கள். Look at the guru who yielded himself to die. அவருக்கு கசப்பு உண்டாகவில்லை. He was not bitter. கோபம் வரவில்லை. He was not angry. இதயத்தை கடினப்படுத்தவில்லை. He didn't harden his heart. பிதாவோடு சந்தேகமில்லை. He didn't doubt the father. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. பிதாவே உம்மது சித்தம் நிறைவேறட்டும் let your will be done என்ற மக்கள் இரட்சிக்கப்படட்டும் my people should be saved ஒரு குடும்பமாக மாறட்டும் they should become one family இதெல்லாம் அநாதி காலத்தில் நாம் தீர்மானம் எடுத்த தீர்மானம் is this not our plan from of old நாம் எல்லாரும் கூட சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணினோமே is not what this that we consulted அதுல ஒரு தீர்மானத்தை எடுத்தோமே was this not the conclusion நாம் ஒரு குடும்பத்தை உருவாக்குவோம் என்று that we might form a family like this ஜீவன் கொடுத்தா தான் ஜீவனை கிடைக்கும் I will get back life only if I give my life தேவனுக்கு மகிமை glory be to God பிசாசினுடைய குடும்பத்திலிருந்து பிள்ளைகளை தத்தெடுக்க வேண்டும் They have to be children of God have to be redeemed from the clutches of the devil. Ephesians முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்தபோது when we read Ephesians 1:6 சீகாரராய் மாற்றப்பட வேண்டும். They should receive the adoption of sons. தேவனுக்கு மகிமை. Praise be to God. ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை எடுக்க வேண்டுமானால் to take a child from a family அந்த பிள்ளைக்கு விலை கொடுக்க வேண்டும். A price has to be paid. அது கேட்கிற விலை கொடுக்க வேண்டும். A price that is demanded. இதுவரை பிசாசு விலையே கேட்டான். The devil asked a price. இதெல்லாம் எந்த குடும்பத்திலே பிள்ளைகள் These are children of my family. நீ ஒருவனையும் தொடக்கூடா. You can't touch anyone. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். But a friend will love at all times. இடக்கண்ணில் உதவும்படியாக சகோதரன் பிறந்து விட்டார். A brother is was born for adversity. சகோதரனாக பிறந்து விட்டார். He was born as our brother. சகோதரன் என்று சொல்லுகிறதுக்கு நான் வெட்கப்படுவதில்லை. He was not ashamed to call his brother as a brother. சபையில் நான் அவரை புகழ்வேன். I will exalt his name in the church. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உனக்கு என்ன வேணும்? What do you want? எல்லாம் என் பிள்ளைகள் these are my children எனக்கு ஜீவன் வேணும் I want life எனக்கு ரத்தம் வேணும் I want blood அத பிசாசு வந்து ரத்தத்தை கேக்குறது that's what the devil asks அவன் பணத்தை கேட்கவில்லை he didn't ask for money உன் ஜீவனே தா give me life உன் ரத்தத்தை give me your blood your life உடனே இயேசு ரத்தம் சிந்தி Jesus shed his blood அவ்ளோ அன்புள்ள இயேசு what a great god உன் ஆத்துமாவுக்காக உனக்காக பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக பாவ மீட்புக்காக உன் ஆத்மா பாவ நிவர்த்தி செய்யும்படியாக யார் ரத்தம் சிந்தினார் in order to pay the ransom for your soul for the redemption of your soul to deliver you from sin who shed his blood இயேசு ரத்தம் சிந்தினார் Jesus shed it தேவனுக்கு மகிமை praise be to God தன்னை தன்னை அழிக்கும்படி சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தார் he yielded himself to be destroyed இவ்விதமாக இந்த வாரினால் அடித்து After beating with the scourge, அவருடைய சரீரத்தை எல்லாம் கிழித்து போட்டார். After his body was torn apart. 129ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, as you read in Psalm 129:3, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது, the plowers plowed upon my back. படச்சாலிகளை நீளமாக்கினார். And they made long their furrows. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது, the plowers plowed upon my back. படச்சாலிகளை நீளமாக்கினார். They made long their furrows. ஆ இயேசுவை பாருங்கள். Look at Jesus. அருமையான நண்பனே,
Dear brother. பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் பாவத்தில் முழுகி பாவ சந்தோஷத்தில் ஜீவிக்கிற நண்பனே அந்த இயேசுவே நோக்கி பார். You friend who was immersed in sin, enjoying sin, look at this Jesus. என்ன யார் விடுவிக்கும் என்ற கேள்வியுடன் நீ தேவ சமூகத்தில் தூரமாக நின்று கொண்டிருக்கலாம். You may be standing far away saying, who is there to help me? ஒருவேளை தற்கொலை செய்யும்படியாக நீ இங்கே வந்திருக்கலாம். You may even have come here as a last resort before you commit suicide. What should I live for hereafter? நான் ஜீவித்து என்ன பிரயோஜனம்? What is the use of my living? என்ன வீட்டாருக்கும் பிரயோஜனம் இல்ல, நாட்டாருக்கும் பிரயோஜனம் இல்ல. I am no use to the land or to my family. எதற்காக நான் ஜீவிக்க வேண்டும்? What should I live for? அருமையான நண்பனே, God has a plan for you, beloved friend. அவர் உன்னோடு பேசுகிறார். He is speaking to you. நீ என் குடும்பத்திலே ஒரு குடும்பமாக அங்கமாக காணப்பட வேண்டும். You, I invite you to be part of my family. அப்படி என் குடும்பத்தில் அங்கமாக நீ மாற்றப்பட வேண்டுமானால், for you to become part of my family, பிசாசின் குடும்பத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். You should first of all be delivered from the devil's family. பிசாசின் குடும்பத்திலிருந்து நீ விடுவிக்கப்படியாக, to deliver you from the devil's family, உனக்காக நான் இரத்தத்தை சிந்தினேன். I shed my blood for you. நான் கல்வாரியில் உனக்காக மரித்தேன். I died for you at Calvary. இந்த படத்தை பாருங்கள். You look at this picture. இன்றைக்கு நாம் காண்கிறதான இயேசுவின் சிலை அல்லது அந்த சிலுவை மரணம் எல்லாம் பொய்யாக காணப்படுகிறது. All the other pictures that you see, other places are all lies. இயேசு மரித்தது உண்மை. Jesus died, that's true. எவிதமாக மரித்தார்? How did he die? 52 எசாய 52:14 இல் என்ன வாசித்தோம்? What do we read in Isaiah 52:14? அவரை பார்த்தால் ஒரு ரூபம் இல்லை. There was no form in him. இவ்வளவு அவர் விரூபமாக காணப்பட்டார். His visage was marred. அவரை பார்த்தால் ஒரு மனுஷரே போல் இல்ல. He didn't look like a human being. காதை காணோம். His ears were missing. மூக்கு காணோம். Nose is missing. வாரினால் அடித்து. They beat him with a scourge. அப்படியே பிச்சி எடுத்தார்கள். And they yanked it apart. அவன் எப்படி அடித்தான்? How did they beat him? ஒரே ஒரு அடியில் இந்த தேவ குமாரனே நான் சாகடிப்பேன். One whack I will get rid of the son of God. போர் சேவகன் எப்படி பெற்றவன்? Look at the soldiers. அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தில் அவன் உண்மையாயிருப்பார். He will be faithful in his responsibility. அவனுடைய பாஸ் என்ன சொல்லியிருப்பார்? What would his boss have said? ஒரே ஒரு அடியில் அவனை நீ கொலை செய்ய வேண்டும். Finish him in one blow. இங்கே இருந்து அவன் டெட் பாடி தான் தூக்க வேண்டும். You have to carry his dead body from here. அவனுடனே சரி சார், நான் அப்படி செய்கிறேன். And he would have said, all right sir, I will do that. அவன் சந்தோஷம் பாருங்கள். Look at his elation. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நம்முடைய இயேசு நம்முடைய குரு எந்த விதத்தில் பாடுபட்டார் என்று பாருங்கள். Look at how our Jesus, our guru, suffered. எதற்காக? What for? புத்திர ஸ்வீகாரத்துக்காக. For the adoption of children. உன்னே விலை கொடுத்து வாங்கும்படியாக. To pay a price for you and buy you. சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாக. That you might believe the gospel. பிசாசின் குடும்பத்திலிருந்து. To deliver you from the பிசாசின் செய்கையிலிருந்து. From the works of the devil. பிசாசின் எண்ணங்களிலிருந்து. From the thoughts of the devil. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து. From the slavery of the devil. பிசாசின் அந்த வியாதியிலிருந்து. From the sicknesses of the devil. நீ விடுதலை பெறும்படியாக. To deliver you from them. இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார். Jesus died for you. தேவனுக்கு மகிமை. Praise be to God. இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். Look to this Jesus. பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் வந்திருக்கிற தேவ ஜனமே. People have come here without deliverance from sin. இன்றைக்கு உனக்கு விடுதலையின் நாள். Today is your day of deliverance. நாளைக்கு அல்ல. Not tomorrow. நீ இந்த தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாற்றப்பட வேண்டும். You should become a part of this God's family. நானும் என் பிதாவும் ஒன்றாக்கப்படுகிறது ஒன்றாய் இருக்கிறது போல. Like I and my father are one. எங்களுக்குள்ள எந்த விதமான வித்தியாசம் இல்லை. Like we have no distinctions. எந்த வல்லமையும் எங்களை பிரிக்க முடியாது. No power can separate us. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நீயும் மாறும்படியாக. That you might become part of such a family. இந்த மால வேளையில் இயேசு உன்னை அன்புடன் அழைக்கிறார். This evening Jesus is beckoning to you. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அத பூமி எல்லெங்கும் உள்ளோரே என்னை நோக்கி பாரு. Look unto me all ends of this earth. நீ ஒருவேளை சொல்லலாம். You may say. கடவுள் என்ற ஒருத்தரும் கிடையாது. Oh, there's no God. அப்படியும் சொல்லக்கூடும். You may say that. கடவுள் இல்ல. There's no God. ஒருத்தன் சொன்ன. One man said that. உங்களுடைய வேதத்துல எழுதி இருக்க கடவுள் இல்லன்னு. That God you read of in the scripture, your Bible is not there. பாருங்க. உங்களுடைய வேதத்தில் எழுதி இருக்க கடவுள் இல்லை. That God who is written in your scriptures is not there. எங்க எழுதி இருக்கு? 14 சங்கீதம் முதலாம் வசனத்தில் வாசிக்கும் போது, It's written in your Bible there is no God, he said. தேவன் இல்லை. See, it's written in your Bible there is no God. அது போதுமா? Is that enough? தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறார்? Who says there's no God? வாசி.
தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான் The fool had said in his heart, there is no God. தேவனுக்கு மகிமை. Praise be to God. தேவன் ஒருவர் இருக்கிறார். So God is. ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். There was a scientist. தேவனுக்கு மகிமை. Praise be to God. ரெண்டு பேரும் பெரிய கூட்டாளிகள். The two are. ஒருத்தன் நாஸ்திகனும் ஒருத்தன் ஒரு விசுவாசியும். One was a believer, the other was an atheist. Two people. ரெண்டு பேரும் பயங்கர நண்பர்கள். Close friends though. எப்படியாவது நாஸ்திகனே சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் பக்கமாக கொண்டு வர ஈ விசுவாசி மிகவும் பிரயாசப்பட்டார். This believer was trying to, his best to try to convert the atheist. என்னமோ சொல்லியா இவன் கேட்க மாட்டான். Whatever this man said, he wouldn't listen. கடைசியாக finally ஒரு நாள் ஒரு குறிக்கப்பட்ட நாளில் அந்த வீட்டுக்கு விருந்துக்கு வா என்று சொன்னார். One particular day, the believer invited the atheist for a feast to his house. All right, I'll come. அதுக்கு முந்தி நம்முடைய விசுவாசி அவன் வீட்டுக்கு வந்தான் அவன் வீட்டுக்கு வந்தான் அப்ப அறை பார்த்தா பயங்கரமான ஒரு சௌரிய யுத்தத்தை செய்து வச்சிருக்கிறான். He saw there's a solar system there. சூரியன் அப்படியே உதிக்குது. The Suryan is, the sun is rising. And all rotating. இது யாரு செஞ்சாங்க? Who made this? யார் உண்டாக்கினாங்க? Who made this? சிவிசேஷன் சொன்னா the ஆருமே செத்துக்கவில்லை. Nobody வந்தது. Nobody made this. It just came just like that. நான் ஒரு நாள் போய் பார்த்தால் But when he went there, அப்படியே அந்த மேசை மேல் வந்து கிடக்குது. But suddenly it's there on the table top. அவன் ஆஸ்திகன் கேட்டா, the atheist said, ஏய் என்ன நீ முட்டாளாக்குறியா? What do you think I'm a fool? ஒருவன் உருவாக்காவிட்டா எப்படி இது உண்டாகும்? How did it come without someone making it? இல்ல ஒருவன் உண்டாக்கவில்லை. Nobody made it. All supernatural power. All supernatural power. தேவனுக்கு மகிமை. Praise be to God. பயங்கரமான வல்லமை. There's no God. Just came just like that. ஏய் நான் என்ன அவ்வளவு என்ன மடையனா? You think I'm such a fool? انا முட்டாளனா? A fool. நீ என்ன சொல்ற? What did you say? அதனால இது ஒருத்தன் உண்டாக்கி இருக்கணும். Someone should have made it. அது உண்மையா? Is that true? அப்படியானா if that be so. இந்த வானம் பூமி ஒருவர் உண்டாக்க வேண்டாமா? Shouldn't someone make the heavens and the earth? சும்மா உண்டாகுமா? How will come just like that? சூரியனை ஒருவர் படைக்க வேண்டாமா? Shouldn't someone make the sun? அன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார். He was saved that day. அவர் ஒரு இவாஞ்சலிஸ்டாக மாற்றப்பட்டார். He became an evangelist. அருமையான தேவனே, அருமையான நண்பனே. Beloved friend, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நமது ஜீவனுள்ள தேவன். The God who made the heavens and the earth is a living God. அந்த தேவன் இந்த மாலை வேளையில் உன்னை அழைக்கிறார். That God is calling you this evening. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? அவர் அன்புடன் உன்னோடு பேசுகிறார். He wants to speak to you lovingly. காலம் நிறைவேறி. The time is fulfilled. இனி காலம் செல்லாது. There will be no more time. இவைகள் சம்பவிக்கும் போது. When you see these things happening. மீட்பு சமீபமானது. Your redemption is nigh. நீ நிமிர்ந்து பாருங்கள். Therefore look up. சுவிசேஷம் Believe the gospel. மனம் திரும்புங்க. Repent. நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு. Let's repent of our sins. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு. Confess our sins. நாம் எல்லாவற்றையும் அறிக்கையிடுவோமாக. Confess everything. மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது. Repentance. அதில் மூன்று காரியங்கள் காணப்பட வேண்டும். Has three things. ஒன்றாவது பாவத்தின் மேல் ஒரு பெரிய உணர்வு உண்டாக வேண்டும். One, there should be a conviction of sin. இரண்டாவது அதன் மேல் ஒரு மனஸ்தாபம் உண்டாக வேண்டும். Secondly, there should be a repentance. மூன்றாவது அறிக்கையிட வேண்டும். Thirdly, there should be confession. இது மூன்றும் சேர்ந்தது தான் மனம் திரும்புதல். Conversion comprises these three things. So there should be பாவத்தின் மேல் ஒரு பெரிய உணர்வு உண்டாக வேண்டும். People who have repented should have அதுக்காக எப்போது மனஸ்தாபப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். They should keep repenting of their sins. அதை நாம் அறிக்கையிட வேண்டும். Keep confessing. அப்படி நாம் அறிக்கையிடும் போது மனம் திரும்புவது கேட்ட கிரியைகள் உண்டாகும். There should be works for repentance. அதுதான் நீ தேவனுக்கு மகிமை. அதுதான் திருப்பி கொடுப்பது. That's called restoration. தேவனுக்கு நீதீகரித்து. That's called justification. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்போது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். Then the Lord will sanctify us. தேவன் நம்மை நீதிமானாக மாற்றப்படுவார். And we will become righteous people. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். He will sanctify us. இவ்விதமாக பரிசுத்தத்தில் தான் வளர்ந்து ஜீவிக்கலாம். We can live, grow in holiness like this. ஆகையால் நாம் எல்லாரும் மனம் திரும்புவோமாக. So therefore let us all repent. பூர்ண பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். Let's become perfected saints. நாளாந்திர ஜீவியத்திலே எத்தனையோ குறவுகள் குற்றங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் வரக்கூடும். We will have so many faults and failures in our life. அழைத்தவர் உண்மையுள்ளவர். Faithful is he who called you. அந்நாள் வரைக்கும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவன். He is able to keep you till that day. அப்படியே அந்த பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படுவோமாக. Therefore let's repent of all our sins. அந்த பாவங்களுக்கு உணர்த்தப்பட்டு மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுவோமாக. Let's confess all our sins to God. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக.
to forgive us. നമ്മുടെ ദേവൻ നമ്മുടെ മധ്യേ ഉലാവിക്കൊണ്ടിരിക്കുന്നു. Our God is moving in our midst. അനവിടിനാ നീ പാപത്തിനാല സോർന്ന് അധൈര്യപ്പെടേണ്ടി ആവശ്യമില്ല. Therefore don't be discouraged because of your sins. നീ പോയി തർക്കുല ചെയ്യേണ്ടി ആവശ്യമില്ല. Don't think you should commit suicide. ഞാൻ എങ്ങെ പോവേന്ന് നീ തവിക്കേണ്ടി ആവശ്യമില്ല. Don't wonder where you have to go. ഇന്നാ മാലവേളയിൽ യേശുവുക്കാക ഉണ്ട് ജീവിതത്തെ ഒപ്പുകൊടുപ്പായാ. You surrender your life to Jesus today. അവരുടെ രക്തത്തിൽ മീഴ്ക്കുംപടിയാക. To deliver you by his blood. അവരുടെ രക്തത്തിനാല നീ നീതിമാനാക മാറ്റപ്പെടുംപടിയാക. You might be justified by his blood. അവനെ അൻപുടൻ അഴയ്ക്കുക. He's cordially inviting you. അവിടമാന ഒരു പരിശുദ്ധത്തിൽ ജീവിതേ യേശു മഹിമയിൽ വെളിപ്പെടുമ്പോൾ. Living such a holy life when Jesus appears. നാം അവരെ സന്ധിക്കേ നാം ആയിത്തപ്പെടുവോമാ. Let's get ready to meet him. അതുകാക നാം എല്ലാവരും ഒന്ന് എഴുന്നേൽ നിൽപ്പോമാ. Let's stand up for this. ഇനി ഒരു 10 നിമിഷം. 10 minutes. പരിശുദ്ധാവിക്ക് നാം ഒപ്പുകൊടുപ്പോമാ. Let's give room to the Holy Spirit. ആരാവത് പാപത്തിലിരുന്ന് വിടുതലയില്ലാമല ഇങ്ങെ വന്നിരിപ്പീർകളാ. If anyone here is not delivered from sin. അന്ത കെട്ട കുമാരൻ. That prodigal son. അന്ത പാപത്തുകാക മനസ്താപപ്പെട്ടു. When he repented of his sins. അരത്തും ഉമ്മക്കും വിരോധമാക നാൻ പാപം ചെയ്തു. Father, I've sinned against heaven and in thy sight. അവൻ പാപത്തെ ഉണർത്തപ്പെട്ടാൻ. He was convicted of his sins. പാപത്തുകാക അവൻ മനസ്താപപ്പെട്ടാൻ. He was convicted of his sins. അന്ത പാപത്തെ അവൻ അറിക്കയിട്ടാൻ. He confessed them. അതേപോലെ നാം പാപങ്ങൾ അറിക്കയിടുവോമാ. Let's also confess our sins. അരമയാന ദേവജനമേ. In your life there will be many faults. இந்த கூட்டங்கள் மூலமாக through these meetings நாம் நம்முடைய மனம் திரும்புவோமா. Let's also repent. நாம் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்வோமா. Let's be revived. பரிசுத்தத்தில் வளரும்படிக்க that we might grow in holiness. நம்முடைய ஆத்மா சரீரத்தை தேவகரத்தில் ஒப்படைப்போம். Let's surrender our spirit, soul and body to God. பரிசுத்தவான்கள் சீர்பெருந்து பொருட்ட for the perfection of the saints. நம்முடைய இடம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மேன்மையான இடம். As I told you, this is our place. அத பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்ட for the perfection of the saints. அதனால தான் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோமே. That's why we read in the Psalms. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. Precious in the sight of the Lord is the death of the saints of the Lord. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் the saints of the Lord. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் மரணம் the death of the saints who are sanctified by the Lord. இதுதான் ரோமர் 15 பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை படிக்கும் போது when we read Romans 15:16 பரிசுத்தாவியினால் பரிசுத்தமாக்கப்பட்ட sanctification by the Holy Ghost அனபடினால் பூர்ண பரிசுத்தம் உள்ளவராக நாம் மாற்றப்பட வேண்டும். So we should be made perfectly holy. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய முடியும். That's life is possible. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல not by power not by might தேவனுடைய ஆவியினால் ஆகும். But by the spirit of God. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many believe this? உண்மையாக பரிசுத்த ஜீவியம் செய்ய நமக்கு ஒரு பலன் இல்ல. We don't have the strength to live this true holy life namme belapeduthugira kristuvinale but by the lord who strengthens me seiya enakku belan undu I can do all things through christ nichayamaga enne alaitha devan parisuddhathil jeevikka valare udavi seiva my god will surely help me to grow in holiness adukaga parisuddhaviki namme oppadaippom but that let's yield to the holy spirit ippozhu unde paavangale avar mannithe now he will forgive your sins nee poorna parisuddhavanaga maarumpadikka that you might be perfectly holy devan oru parisuddhavin abhishegathilan through the holy spirit devan unne nirappa pogira he's going to fill you adha abhishegathai nam pettukolvoma receive that anointing ellaru parisuddhavin nirambuga let's all get filled in the spirit அந்த பிசாசானவன் தோற்று ஓடட்டும். Let the devil be put to shame. பிசாசே பார்த்து சொல்லுங்கள். Tell the devil. பிசாசே உனக்கு இங்க இடம் இல்ல. You have no place here. பிசாசே உனக்கு இடம் இல்ல. You have no place here. நான் தேவனுடைய பிள்ளை. I'm the child of God. தேவனுடைய குடும்பத்திலே அங்கமாக மாறும்படிக்க. That I might become a member of his family. பரலோகத்திலே குடும்பம் போல. Like the family in heaven. பூமியில ஒரு குடும்பம் உருவாக்கப்படும். To form a family on earth. தேவன் என்னை அழைத்தார். God has called me. அதுதான் தேவனுடைய நோக்கம். That's the purpose of God. அதுதான் தேவனுடைய மனது. That's the mind of God. அத கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக என்று வாசிக்கிறோம். For the praise of the glory of his grace. அந்த மகிமை என்பது that glory தேவனுடைய மனதே வெளிப்படுத்துகிறது. The mind of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 16ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் in Psalm 16 தேவனுடைய மனதே மகிமையே மனதென்று நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். We read that the glory of God is his mind. தேவனுடைய மனதில் நாம் காணப்படுகிறோம். We are in the mind of God. தேவனுடைய மனதானது மிகவும் சந்தோஷிக்கும். The mind of God will rejoice. நாம் சந்தோஷிக்க போகிறோம். We are going to rejoice now. கிருபையினாலே தேவன் அவருடைய மனதே போல நம்மை மாற்ற போகிறார். By his grace is going to make us like his mind. அதுவே தேவனுடைய புகழ்ச்சி. That's for the glory of God. அதுவே தேவனுடைய சந்தோஷம். That's the joy of God. கர்த்தர் எக்காள சத்தத்துடன் மகிமையில் வெளிப்படும்போது when with the trump he's going to come down. நீ நிச்சயமாக தேவனுடைய மனது கேட்ட ஒரு பரிசுத்தவானாக மாற்றப்பட்டு பறந்து உயர முடியும்.
You will also become a saint and perfected like him, and you will fly away with him. நிச்சயமாக நீ பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். You can surely live a holy life. நிச்சயமாக இந்த சரீரத்தில். In this body. நீ ஒரு ஜெய ஜீவியம் செய்யலாம். You can live a victorious life. நீ சோர்ந்து போகாதே. Don't be discouraged. நீ அதைரியப்பட்டு போகாதே. Don't be disheartened. அவிசுவாசத்துக்கு இடம் கொடாதே. Don't give room to unbelief. நீ சூழ்நிலையை பாராதே. Don't look at the situation. பரிசுத்தத்துக்காக. For holiness, தேவன் உன்னை அழைத்தார். God has called you. அன்படி நல்ல ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore, receive that Spirit. எல்லாரும் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள். All give room to the Holy Spirit. இனி ஒரு 10 நிமிடம் மட்டும்தான். Only 10 minutes. 10 நிமிடத்தில் ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். 10 minutes receive an anointing. அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing come down. நீ வெட்கப்பட வேண்டாம். Don't be ashamed. உன்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியினால் இப்பொழுது தேவன் உன்னை நிரப்ப போகிறார். God is going to fill you with that spirit whereby you are going to be sanctified. எல்லாரும் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள். Give room to the Holy Spirit. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பரிசுத்தப்படுத்துவாராக. May he sanctify your spirit, soul and body. உன் சந்தேகங்கள் மாறட்டும். Take away your doubts. உன் சந்தேகங்கள் மாறட்டும். Let your doubts go away. உன் ரகசிய பாவங்கள் மாறட்டும். Let your secret sins go away. அவிதமான பாவங்களை தேவன் எரித்து சாம்பலாக்கட்டும். Let him burn away those sins. எல்லாரும் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள். Give room to the Holy Spirit. வெட்கப்படாதீங்க. Don't be ashamed. அப்படியே ஆவியில் நிரம்புங்க. Get filled with the Spirit. அப்படியே பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. Give room to the Holy Spirit. பின்னால நிற்கிறவர்களும் ஆவிக்கு இடம் கொடுங்க. Those who are at the back, give room to the Spirit of God. முன்னால கிரியை செய்கிறது போல. As he works in the front. அவர் பின்னால கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாக உலாவிக் கொண்டிருக்கிறார். He's walking as a God who can work even at the back. எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க. All get filled in the Spirit. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுங்கள். Speak in tongues. பிசாசானவன் தோற்று ஓடட்டும். Let the devil be put to shame and go away. பிசாசுக்கு இங்கே இடம் இல்லை. There's no place here for the devil. அவனுக்கு இங்கே இடம் இல்லை. There is no place for him here. அவன் தோற்று ஓடட்டும். Let him be defeated and flee. அப்பொழுது வியாதி சுகமாயி விடும். Then your sicknesses will be healed. நீ பரிசுத்தமாக்கப்படும் போது. When you are sanctified. நீ பரிசுத்தமாக்கப்படும் போது. When you are sanctified. உன்னுடைய வியாதியும் சுகமாயி விடும். Your sicknesses will be healed too. நீ வியாதியை குறித்து கவலைப்படாதே. Don't be ashamed of your sickness. எல்லாரும் பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்க. Give room to the Holy Spirit. உன்னுடைய வீட்டிலே பிரச்சனைகள். The problems at home. உன்னுடைய வீட்டிலே அந்தகார வல்லமை. The darkness in your house. உன்னுடைய வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. The lack of blessing in your house. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும். No matter how much you try. உன்னுடைய வீட்டுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. There's no progress in your life. அந்த அந்தகார வல்லமையே தேவன் இப்பொழுதே அழிக்க போகிறார். God is going to destroy the power of darkness now. நீ வீட்டுக்கு போகும்போது. When you go home. நீ வீட்டில் செல்லும் போது. When you return home. உன்னுடைய காலானது வீட்டில் குத்தும் போது. When you place foot at your house, unda veeda magimeyinal nirambi vidum. Your fill place will be filled with glory. Andavalle pettukollunga. Receive that power now. Ellaru pettukollunga. Receive that power now. Lobaladirai rabalapchada. பரிசுத்தாவியில் நிரம்புங்கள். அந்நிய பாஷையில் பேசுங்கள். Get filled with the Spirit, speak in tongues. சத்தமாக பேசுங்கள். Speak loudly. பிசாசானவர் வெட்கப்பட்ட ஓடட்டும். Let the devil be put to shame and flee. அவனுக்கு இடம் இல்லை. There's no place here for him. அப்படியே ஆவியில் நிரம்புங்க. Get filled in the Spirit. இதோ தேவன் சந்தோஷிக்கிறார். The Lord is rejoicing. தேவன் சந்தோஷிக்கிறார். The Lord is rejoicing. என் பிள்ளைகள் என் குடும்பத்தில் அங்கங்களாக மாறும்படிக்க பிரயாசப்படுகிறார்களே. They are trying to become part of my family. பரலோகத்திலே குடும்பம். There's a family in heaven. பூமியிலே குடும்பம். Family on earth. ஒன்றாக்கப்பட போகிறோம். Going to be made one. எல்லாரும் ஆவியில் நிரம்புங்க. Get filled in the Spirit. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடென்று மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடென்று ஆலயத்தில் எழுந்தருளுமே ஆலயத்தில் எழுந்தருளுமே பரமராஜா மகிமையோடென்று பரமராஜா மகிமையோடென்று பரமமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே ஆலயத்தில் எழுந்தருளுமே மகிமையுள்ள பரமராஜா ஆலயத்தில் எழுந்தருளுமே ஆலயத்தில் எழுந்தருளுமே பரமராஜா பரமராஜா ஆலயத்தில் ஆலயத்தில்
மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உள்ள பரமராஜா மகிமையோடு மகத்துள்ள ஆலயத்தில் எழுந்திருளுமே மகத்துள்ள ஆலயத்தில் எழுந்திருளுமே மகிமையுள்ள பரமராஜா மகிமையுள்ள பரமராஜா மகத்துள்ள ஆலயத்தில் எழுந்திருளுமே மனசுள்ள ஆலயத்தில் எழுந்திருளுமே மனசுள்ள ஆலயத்தில் எழுந்திருளுமே மனசுள்ள ஆலயத்தில் எழுந்திருளுமே மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு உடையவராக மாற்றப்படுவோம் நமக்கு முடியும் Such a life is possible. இவிதமாக ஜீவிக்க முடியும். It is possible. ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். With God all things are possible. விசுவாசியுங்கள். Believe. மகிமையுள்ள பரமராஜா இறங்கட்டும் இறங்கட்டும். Let the King of glory come down. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள You heard about the sufferings of the Lord Jesus Christ. அந்த பாடுகளின் நேர்மையும் அதனால் உண்டான ஆசீர்வாதத்தையும் அந்த சத்தியத்தை The greatness of the sufferings of the Lord Jesus Christ, when you meditate and get from the Holy Spirit, you'll receive the greatness in your life. The life, fellowship and power of suffering, the Lord wants to bring in your body, soul and spirit. You'll know the truth about the blood will set you free. It'll deliver you from the mental burdens. It'll heal you from your sicknesses. It'll deliver you from your troubles. It'll give victory over all the evil powers against you.
manusha satyam alla. It's not the voice of men. Manushanal undana satyam alla. It's not the voice made by men. Parishuddhaalaya satyam. It's the voice of the Holy Spirit. Parishuddhaalaya satyam. Voice of the Holy Spirit. Devakumaraya satyam. Voice of the Son of God. Devan valavarthathu purappattu varana satyam. Voice coming the right hand of God. Kalabakathulani amthulam kalabakathulani. Amen. Shabakalabakathulam kalabakathulani. Shabakalabakathulam amthulam. Nathali vidudale. Ruttatali vidudale. Ruttatali vidudale. Ruttatali vidudale. Ruttatali vidudale. Ruttatali vidudale. Ratatali vidudalai 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 That blood is washing us. That's healing our sickness. That's removing our burdens. It's washing your conscience. It's washing your soul. It's washing your spirit. Washing your body. You may be red as scarlet, saying, "My white as snow." இனி உனக்கு பாரம் இல்ல நோ மோ பர்டன்ஸ் உனக்கு துக்கம் இல்ல நோ மோ பர்டன்ஸ் வேதனை இல்ல நோ மோ பெயின் கலபகதுலானி நீங்கிட்டே 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 என் பாவபாரம் எல்லாம் நீங்கிட்டே 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 என் பாவபாரம் எல்லாம் நீங்கிட்டே For the counsels what the Lord gave to us, let's all praise God. Every word has touched us. Let's praise God. Every word has touched us. Let's praise God. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அவருடைய மரணத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் சந்தித்ததினால ஸ்தோத்திரம் The power of the blood of Jesus, the power of the death of the Lord Jesus Christ touch every one of us. Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் ஜெயத்தையும் கொடுத்ததினால ஸ்தோத்திரம் For everyone God gave deliverance and victory. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 இன்று உன்னோடு போராடுற வல்லமை இனி ஒருபோதும் காண்கிறதில்ல ஜெயிச்சு நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக முடியாது எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் இந்த வருடத்திலும் இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தின் மேல் நீர் வைத்த உடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு மனிதனும் ஏன் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறான் ஏன் தேவன் மனிதனை பிறக்க வைத்தார் என்பதை விளங்கிக் கொண்டு
ஒருவரும் கெட்டு போகாமல் தேவனுடைய சிந்தைக்கு நேராக ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராக மனந்திரும்பி உம்முடைய நோக்கத்தை தங்களுடைய ஜீவியத்தில் நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக ஜனத்தினுடைய கண்களை திறக்கும்படியாக இந்த வேதவாட கூட்டத்தை நீர் தந்தமுடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் இந்த நேரம் வரையும் எங்களுடைய தேவனே எங்கள் மத்தியில் எழுந்தருளி ஒவ்வொருவருக்கு தேவையான ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நீரே பேசிக் கொண்டிருந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் குருவாக எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட நோக்கத்தையும் உம்மை தவிர வேறொரு குரு இல்லை என்பதையும் ஒவ்வொருவருக்கு நீர் தெளிவுபடுத்த நம்முடைய அன்புக்காக நாங்களும் நன்றியோடு போய் துதிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பாவத்தை நீக்குகிறவராக, ஒவ்வொருவரை உருவாக்கி உம்மை போல மாற்றுகிறவராக நீர் இந்த சாயங்கால வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருந்தபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக குடும்பத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து கொள்ள முடியாத இந்த சாயங்கால வேளையில் பரலோகத்தின் தேவன் பூமியில வாசம் பண்ணுகிற மனிதர் மத்தியிலே வார்த்தையாய் ஆவியாய் ஜீவனாய் நீர் எழுந்தருளி இடைப்பட்டீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தருகிறோம். அவர்கள் உம்முடைய குடும்பத்தில் வந்து சேருகிற வரைக்கும் கேட்ட இந்த வார்த்தைகள் அவர்களுடைய இரண்டு காதுகளிலேயும் துணித்துக் கொண்டே இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வானத்திலிருந்து பெய்கிற மழை பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வசனமும் இருக்கும் என்று சொல்லிறே. அந்த வசனத்தின்படியே கேட்ட ஒவ்வொருவரையும் உமக்கேற்றவர்களாக மாற்றுகிற வரைக்கும் இந்த ஜீவருள்ள வார்த்தைகள் ஒவ்வொருவரோடு இடைபடட்டும். நாட்கள் இல்லையே, காலம் நிறைவேறப் போகிறதே கர்த்தாவே. ஆனபடியால் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த தேசம் முழுவதும் தேவனுடைய ஜனமாய் மாறும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை எடுத்து பேசும்படி நீர் உம்முடைய மகனை பலப்படுத்தினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி நீர் கூட்டி சேர்த்த ஒவ்வொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இனி உள்ள கூட்டங்களை இன்னும் நீர் ஆசீர்வதித்து இந்த கூட்டங்களின் முடிவு மகா பெரிய மகிமையாய் காணப்பட உதவி செய்வீராக. வசனங்களை கேட்ட யாவரும் சீக்கிரத்தில் நீர் மகிமையில வரும்போது வெற்றியோடு உம்மை காண்கிற நாளுக்கு ஆயத்தமாயிருக்க உதவி செய்ய வேணுமே. எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். கணம் மகிமை துதி எல்லாவற்றையும் உமக்கு மாத்திரம் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் காணப்படுவது நம்மோடு இருப்பதாக. ஆமென்.